ശ്രീദാസരംഗ പ്രഹാലമണി ത്രിയാത്ര ലക്ഷ്മാതൃഷ്ണകാഹമാന്തം ആചാര്യഭക്തി പരിഭൂതമാനുകശീലം ഗോപാദേശം ഗുരുമാശ്രയാമ ശ്രീമതേ ഗോപാദേശിക മഹാദേശികായ നമഃ. அன்று இவ்வுலகனையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன்னில் புகழ் வேங்கடமாமலை மேவியும் பின் வென்றி புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. அன்று இவ்வுலகனையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து மகாப்பிரளய காலம். மகாப்பிரளயத்துக்கு அப்புறம் எம்பெருமான் மறுபடியும் சிருஷ்டியை ஆரம்பிக்கிறான். லயத்திலிருந்து திருப்பி சிருஷ்டி ஆரம்பிக்கிறான் எம்பெருமான். அப்படி ஜெகத் சிருஷ்டி, அந்த ஜெகத் சிருஷ்டியில் சேத்தன அச்சேதன வித்தியாசம் இல்லாமல், அச்சேதனம் எப்படி மரக்கட்டையாக கிடக்குமோ அதே மாதிரி சேத்தனர்களும் மரக்கட்டையாக கிடந்தாலாம். ஹவாலுக்கெல்லாம் ஒரு உணர்வு கொடுத்து எம்பெருமான் அவளுக்கு அறிவுன்னு சொல்கிறா இல்லையா, அந்த ஞானத்தை கொடுத்து அவளை உயிர்ப்பித்து திருப்பி இந்த லோக கிரமத்தை ஆரம்பித்து வைக்கிறானா எம்பெருமான். அப்படி லோக கிரமத்தை ஆரம்பித்து வைக்கிறது என்ன பண்ணுறான்ங்கிறது தான் முக்கியமான சமாச்சாரம். ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறோம், எம்பெருமானுக்கு கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, நான் எவ்வளோ அவஸ்தப்படுறேன், நான் எவ்வளோ அவஸ்தப்படுறேன், அகிஞ்சனன், எனக்கு வேற கதியே கிடையாது, ஆனால் என்னை எம்பெருமான் என் மேல் கருணை காட்ட மாட்டேங்கிறான். ஏன்னா பிரகிருதி விசேஷத்தில் நிறைய அவஸ்தைகளை பட வேண்டியதாக இருக்குது. ஒரு சில பேருக்கு வாழ்க்கையில் ஆரம்பித்தா பிறந்ததுலேருந்து கடைசி பரியந்தம் கஷ்டமே மட்டுமே இருக்கும், கஷ்டம் மட்டுமே வருன்னு இருப்பா. ஏதோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கஷ்டம். ஒருத்தருக்கு சுகாதுபாவமே இருக்கும், அவளுக்கு கஷ்டம்னா கிலோ என்ன வேலைன்னு தெரியாது, அதனால் அவளுக்கு இதோட அருமை தெரியாது. வெயிலின் அருமை நிழலுக்கு தெரியாதுன்னு பாலணும், நீலின் அருமை வெயிலுக்கு தெரியாது. இதில் வெயிலில் எப்படி இருக்குன்னா நல்லா வெயிலில் போனால் தான் நிழலை தெரியும். அப்போ சொல்லுவா அப்படின்னா, என்ன இந்த எம்பெருமானுக்கு இப்படி கருணையே இல்லையே, புண்ணியம் அனுபவிக்கச்சே எம்பெருமான் நினைக்க மாட்டோம் நிச்சயமா. அதில் ஒரு நல்ல பட்சணம் பண்ணுறோம், வடை பஜ்ஜி விசேஷமாக பண்ணிக்கும் பார்த்து கொத்தமல்லி போட்டு ஒரு பஜ்ஜி, அதில் இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும் அப்படின்னு அது மாதிரி பஜ்ஜியில் விதவிதமாக பொதுவாக வாழைக்காய் பஜ்ஜி போடுவேன், இல்லை கத்திரிக்காய், ஆப்பிள் இருந்துன்னா ஆப்பிள் போடுவேன், வாழைப்பழம் போடுவேன், விதவிதமாக என்னென்ன பழம் இருக்கோ போட்டு பார்ப்போமே, சாப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு தோணும். விதவிதமாக மிளகா பஜ்ஜி, என்ன சௌக்கியம், என்ன சௌக்கியம் சுவாமி, மிளகா பஜ்ஜி ரொம்ப சௌக்கியமாக இருக்குது. காத்தால திருவாதனம், ஓ காத்தால திருவாதனம் பண்ணிடுவேன், மூணு வேலை சந்தியாவந்தனம் பண்ணிடுவேன், அதெல்லாம் சௌக்கியம். இப்போ மத்தியானம் இந்த டிஃபன் எம்பெருமானுக்கு அம்ச பண்ணியா, நடுவில் எல்லாம் வழக்கம் உண்டா, நடுவில் எதுக்கு வழக்கம்? அப்போ இந்த வஸ்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுல அந்த மாதிரி இந்த எம்பெருமான் என்ன பண்ணுறான், எம்பெருமானுக்கு அம்ச பண்ணி அதை சாப்பிட்டோம்னா அதில் தான் தோஷம் இருந்ததுன்னா நம்மகிட்ட வராது, என்ன தோஷம் வரும் என்ன பண்ணுறது, இல்லாட்டி தோஷம் வரும். அந்த தோஷம் ஏறிட்டுதுன்னா என்ன ஆகும், என்ன சுவாமி ஆகிட போகிறது, அதனால் உருளைக்கிழங்கு நிறையா சாப்பிட்றேன், சாப்பிட்டா என்ன ஆகிட போகிறது, உருளைக்கிழங்கில் என்ன கெடுதல் இருக்குது அப்படின்னா வாயு, வாயுனால என்ன, வாயுக்கு நான் மெடிசன் சாப்பிட்டுக்கிறேன். அப்படி இல்லை இந்த வாயு, இந்த வாயு என்ன பண்ணும், மூட்டுக்கு மூட்டு போய் தங்கிடும், மூட்டுக்கு மூட்டு போய் தங்கி குணாதிசயத்தை ஏற்படுத்தும், குணத்தை கொடுக்கும். எப்படி ரத்தம் குணத்தை கொடுக்குறதோ, உணவு சாப்பிட்றச்சே அந்த உணவு ரத்தமாக மாறி சொல்கிறா இல்லையா, அந்த உணவுக்கு ஏற்ற குணம் இருக்குது இவனுக்கு அப்படின்னு பாருங்க. காரசாரமாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் கோபமாக இருக்கும், நின்றுப்பான், எப்போ பார்த்தாலும் மிளகா சாப்பிடுவான். அது இங்கேருந்து சொல்லக்கூடாது, ஏன்னா ஆந்திரா நிறையா சாப்பிடுவான், பச்சை மிளகாயே சாப்பிடுவான், எனக்கு அலர்ஜி
பார்த்தாவே போதும், கண்ணால் பார்த்தாவே போதும், முறிஞ்சா முழுசாக உள்ளே போகிறோம். ஒரு மொளகாயை பார்த்தா போதும், இல்லை மொளகா தொகையில் அடிச்சிருக்கேன், மொளகா தொக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா போதும், அதை காதால் கேட்டாவே போதும், முழுசாக உள்ளே போகிறோம் முழுசாக. அந்த மாதிரி அது சில பேருக்கு காரசாரமாக உள்ளே இறங்கணுங்கிறது இருக்குது. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு வகையாக தலசமிச்சு அதை சாப்பிட்டோன்னா உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணுறான், எல்லாருக்கும் ஒரே பாபமே கொடுத்துண்டு ஒரே சுகிருதமே கொடுத்துண்டு அவன் அந்த மாதிரி காரியத்தை பண்ணுறதில்ல. அதுக்காக தான் இங்கே சுவாமி தேசிகன் அனுசந்தானமாக காமிச்சு கொடுக்குற குமார நாயனர், அன்று இவ்வுலகனையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தண்ணீர் புகழ் வெங்கட மாமலை மேவியும். எல்லாருக்கும் உணர்வை கொடுத்துட்டான், உசுரை கொடுத்துட்டான், எல்லாம் அதாவது ஜீவிக்க ஆரம்பிச்சு கொடுத்து ஜீவிக்க ஆரம்பிக்குச்சே. ஐயோ, இதுங்களுக்கெல்லாம் வழி தெரிய வேண்டாமா, ஒரு நல்ல ஸ்திதியை கொடுக்க வேண்டாமா, மேற்கொண்டு மேற்கொண்டு அனுவர்த்திக்கிறதுக்கு மேலே ஏறி போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் போட்டு தர வேண்டாமா, மாடிப்படி கட்டி தர வேண்டாமா அப்படிங்கிறதுனால எம்பெருமான் என்ன பண்ணுவானா, மாடிப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம், முயற்சி பண்ணி ஏறுறோமோண்ணா. அதே மாதிரி எம்பெருமான் இங்கே ஸ்டெப் போட்டு தரான் நமக்கு எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும் என்பதாக. என்ன பண்ணுறான், மகாபிரயத்துக்கு அப்புறம் ஜீவனை கொடுத்துட்டான் இல்லையா, ஜீவனை கொடுக்கறத கைவிளக்காக வேத வேதாந்தங்களெல்லாம் நமக்கு கொடுக்குறான். சதுர்வேதத்தை கொடுக்குறான், சதுர்வேதத்தை அத்தியனம் பண்ணு, நீ அதை அதுலேருந்து இருக்கிற ஞானத்தை நீ அதிகரிக்கணுங்கிறதே கிடையாது. அந்த வேத உபாசனம் இருந்தாலே க்ஷேமமாக இருப்ப, நல்ல ஸ்திதிக்கு வருவ எம்பெருமான் காமிச்சு கொடுக்குறான். இன்னும் கொஞ்சம் ருச்சி இருக்கிறவாளுக்கு அதுலேருந்து வேத சாரம் உபனிஷத்துலாம் கொடுக்குறான் எம்பெருமான். அந்த உபநிஷத்துங்கிறத கை விளக்க தூக்கிட்டு நீ என்ன பண்ணலாம், எவ்வளோ இருட்டு இருக்கட்டும், கும் இருட்டு இருக்கு, ஒரு சின்ன கை விளக்கு அதை எடுத்துட்டா எவ்வளோ சௌக்கியமாக இருக்கு. இந்த லைட்டெல்லாம் மறந்துனுக்கோ, இவ்வளோ ஜெகஜோதியாக லைட்டை மறந்துனுக்கோ, சுத்தமாக இருட்டு, அந்த கம்ப்ளீட் இருட்டு இல்லை. அமாவாசை இருட்டுன்னு பயமுறுத்துறாலும், நான் இருட்டுன்னா அமாவாசை இருட்டு தான் பயமுறுத்துவேன். அந்த இருட்டில் இத்தினூண்டு ஒரு விளக்கு கை விளக்கு எடுத்துன்னு நீங்கள் போனேன்னா அந்த வெளிச்சம் எவ்வளோ தூரம் தெரியும் தெரியுமா, அப்போ தான் தெரியும் அதோட மகத்துவம். அந்த இத்தினூண்டு திரியோட மகத்துவம் அந்த கும்மிருட்டில் போனால் தான் தெரியும் அது எவ்வளோ தூரம் தெரிகிறது அப்படிங்கிறது. அப்படி நமக்கு பத்தடிக்கு போகிறதுக்கு உண்டான அத்தனை சமாச்சாரத்தையும் தெரியப்படுத்தும். நடுவழியில் பெருசாக இதான் உருவங்கள் இருந்தால் கல், மரம், கட்டை இருந்தால் அதுவும் காமிச்சு கொடுக்கும். பக்கத்தில் நிதர்சனமாக இருக்க சின்ன சின்ன கல்லெல்லாம் தெளிவாக காட்டாட்டியும் தூரக்கு இருக்கிற வஸ்துவை காமிச்சு கொடுக்குறோம், ஏதோ ஒரு வஸ்து இருக்குது போகிற வழியில் என்பதாக தான் கை விளக்கு. அந்த மாதிரி எம்பெருமா என்ன பண்ணுறான், ஐயோ பாவம் இந்த சேதனர்கள்லாம் கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் வேதத்தை கொடுத்தானாம். வேதத்திலேருந்து உபநிஷத்தெல்லாம் கொடுக்குறான், உபநிஷத்தும் போகாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறானா, தானே வந்து உபதேசம் பண்ணுறான், அவதாரங்கள்லாம் எடுத்து. அப்படின்னா அந்த கலியோட முடிஞ்சு போயிடுத்து, திருப்பி திருப்பி உண்டா எம்பெருமானுக்கு அண்டரண்ட பகிரண்ட ஒரு மாநிலம் எழுமாள் வரை. எம்பெருமான் என்ன பண்ணுறான், ஒரு அண்டத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கான். அண்டத்தில் இந்த மாதிரி எண்ணற்ற பூமிகள் இருக்கு, எண்ணற்ற பூமிகள் இருக்கு, எண்ணற்ற பாரத தேசம் இருக்கு, எண்ணற்ற கிருஷ்ணனும் அங்கே அவதாரம் பண்ணுவான், எண்ணற்ற நம்ம சேத்தனர்களும் அங்கே எல்லா இடத்துலையும் இருப்பான். அவன் எல்லா இடத்துலையும் விபூதியாக இருந்து அங்கங்கே அவதாரம் பண்ணி காரியம் பண்ணிட்டு இருப்பான். நாம் இந்த பூமியில் மட்டும்தான், இந்த வேர்ல்டில் மட்டும்தான் நம்ம இருப்போம். அடுத்த வேர்ல்டுக்கு போகிறதுக்கு நமக்கு தெரியாது, வழி தெரியாது. இன்னும் சேட்டலைட் விட்டுருக்கான், செவ்வாய் வரை போய் செவ்வாயில் இறங்கிறது சேட்டலைட், அவ்வளோதான். நிலாவில் போய் கொடுத்துற நடத்தலான்னு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கான், இன்னும் போன பாடில்லை. இங்கேருந்து பிளேனாகவே அமுச்சு விட்டு பார்க்கலான்னு அது ஒரு பெரிய நடந்தது, அப்புறம் அது என்னாச்சுன்னு தெரியல, அது அதோடு நின்று விட்டு போயிடுது. ரெண்டு தடவை ஆக்சிடென்ட் நடந்தது, அப்புறம் அது இல்லாமையே போயிடுது. இப்போதைக்கு ரஷ்யா பண்ணிகிட்டு இருக்கான், இங்கேருந்து ராக்கெட்டில் அமுச்சுட்டு அங்கே போய் நின்று ஸ்பேஸில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான். இன்னும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான், எங்கே பண்ணிட்டுருக்கான், ஸ்பேஸில் மேலே தான் பண்ணிகிட்டு இருக்கான்.
பூமிங்கிறது உருண்டை, நமக்கு நல்லா தெரியும் பூமிங்கிறது உருண்டை. அந்த பூமிக்கு கீழே கீழே என்னென்ன இருக்கு அதெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணலாமே. நல்லா பண்ணிட்டு இருக்கான், உள்ளுக்குள்ள கீழே அனல் இருக்கு. இது எப்படி இருக்கு? இல்லை இல்லை, அது சூரியன்டேந்து வந்தது, சூரியன்டேந்து வந்து கெட்டியாக போச்சு. சயின்ஸு கொஞ்சம் சொல்றது சயின்ஸு, நம்ம சொல்றது சித்தாந்தம். அதுதான் விசேஷம். சித்தாந்தம் சொன்னால் மூட்டால் மூடன் அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஆனால் அவன் சயின்ஸுன்னு சொன்னான்னா ஆ அப்படிங்கிறோம், ஆ அப்படிங்கிறோம். அமாவாசை என்றைக்கு வரும், எந்த க்ஷணத்தில் வரும்னு பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி வச்சுருக்கா கணக்கு போட்டு கணக்கு போட்டு கணக்கு போட்டு நம்ம நினச்சிருக்கோம் மேக்ஸிமம்ல இருக்குது தான் நிறையா கணக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அவன் நிறையா ஆராய்ச்சி பண்ணியிருக்கான் இந்தியாவை பற்றி, அவன் ஓஹோன்னு சொல்லியிருக்கான். இங்கே நிறைய ரிஷிகள், எண்ணற்ற ரிஷிகள் எத்தனையோ காரியங்கள் பண்ணியிருக்கான். கிரகண காலம் நமக்கு உண்டு இல்லைங்கிறத போட்டிருப்பா. கிரகணம் உண்டு, அது பூமிக்கு இந்தியாவுக்கு உண்டா இல்லையா இதே அவனால சொல்ல முடியுமா? நம்ம சொல்றோம் கிரகண காலத்துல எதுவும் சாப்பிடக்கூடாது, கர்ப்பிணிகள் வெளியே போகக்கூடாது. மூட பழக்க வழக்கம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான்தான் மூக்கு பிடிக்க கொட்டிப்பேன். இதே அவன் சொல்றான் அந்த லுனார்ல, அந்த ஒரு வார்த்தையை போட்டால் தான் நமக்கு ஒரு அப்படியே ஒரு பெரிய இது கிடைக்கும். அது லுனார் எபிக்ஸ் இருக்கே, அந்த சமயத்தில் ஃபுட் பாய்சன் ஆகும். நான் தான் அதான்டா சொல்லிட்டு இருக்கேங்க, விஷமாக போகும், சாப்பிடாத. பிரம்மஹத்தி மூணு நேரம் முன்னாடி சாப்பிடாத சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் என்ன நம்ம சொல்கிறத கேட்குறோமா? இவெல்லாம் பாஷாண்டிகள், யாரோ ஆச்சாரியன்னு சொன்னால், யாரோ ரிஷிகள் சொன்னான்னு சொல்லி கேட்டுருக்கா, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான், கைவிளக்காக வேத வேதாந்தங்களை கொடுத்து நம்ம சம்ரட்சணம் பண்றான். அந்த கைவிளக்கை எடுத்துக்கிறதுக்கு நம்ம கஷ்டமா இருந்தா இருட்டில் போச்சுன்னா போய் முட்டி மோதின்னு கீழே விழுந்து அடிபட்டுட்டோம்னா யாரோட பொறுப்பு? எம்பெருமானோட பொறுப்பா? இல்லையே, அவன் எல்லாருக்கும் ஒரே ரீதி தான், ஒரே விதமாக தான் கல்பிதம் பண்ணியிருக்கான். இங்கே 100 பேர் இருக்கா இந்த ஸ்டேஜில், கரண்ட்டு சுத்தமாக போயிடுது, 100 பேருக்கும் 100 கேண்டில் இருக்கு. அவாவா அவாவா கேண்டில் எடுத்துன்னு போக வேண்டியதானே? அவாவா அவாவாளுக்கு உண்ட விளக்கு எடுத்துன்னு போனால் போய்க்கலாமோனா? எடுத்துன்னு போகாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் முட்டி மோதின்னு விழுந்து அடிபட்டுண்டா யாரை சொல்கிறது? நிர்வாகியை சொல்கிறதா? அவர் எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். விளக்கு போச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு டார்ச் வாங்கி வச்சிருக்கார். அந்த டார்ச் எடுத்துன்னு போக வேண்டிதான். எடுத்துக்காது யார் பொறுப்பு? எம்பெருமான் பொறுப்பு இல்லை. அது மாதிரி இந்த புண்ணிய பாபங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னா நம்ம தான் அதை வந்து அனுவர்த்திக்கிறோம். ஏன் எப்படி அனுவர்த்திக்கிறோம் அப்படின்னா, ஆத்துல என்ன சொன்ன, பெரியவா எச்ச பண்ணாத எச்ச பண்ணாத எச்ச பண்ணி சாப்பிடாத அப்படின்பா. சரி சரி கட்டின்னு இருப்போம். அவள் அது இருக்க அம்மா கொலையில் இருப்பா, அப்பா வாசலில் இருப்பா, கிருகிருகிருகிரும் போக வேண்டியது உள்ள உள்ள தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? உள்ள தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்பா. சத்தம் போடாமல் அதை தட்டை தூக்கிறது, உள்ளுக்குள்ள ஒரு அல்வா இருக்கும் அதை எடுத்துக்கிறது, இப்படி கையை சுத்தியும் முத்தியும் பார்க்கறது, நன்னா நக்கி சாப்பிட்றது. ஏன்னா அது சுகிருதம். அத்தனை நேரம் அது பைண்டிங் பண்ணா இல்லையா, எச்ச பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? அந்த வஸ்துவை எச்ச பண்ணி சாப்பிட்டா, அதாவது ஒருத்தர் சொல்றச்சே அந்த சொல்ற வார்த்தையை கேட்காம கொஞ்சம் மிகுதியா ஒரு காரியத்தை பண்ணா உள்ளுக்குள்ள ஒரு சௌக்கியம் ஏற்படுறது. அவ சொல்றச்சே மீறி பண்ணா ஒரு சௌக்கியம் ஏற்படுறது. ஒரு தடவை பண்ணி பார்க்குறோம், ரெண்டு தடவை பண்ணி பார்க்குறோம், மூணாம் தடவை அம்மா அதுக்கே நைஸா அப்படி நன்னா நக்கிப்போம். அம்மா வெய்வா, நாலு தடவை வெய்வா, திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறது. அம்மா அப்பாட்ட சொல்லிடுவேன் இது இப்படி பண்ணிட்டு இருக்கு என்ன பண்றது அப்படின்னா, எக்கடு ஓட்டு போட்டோம் பிரம்மஹத்தி அப்பாவும் சொல்லிட்டார், அப்பா அதற்கே நக்கிறது. இந்த எச்சல் என்னாகும்? இந்த எச்சல்னால இன்ஃபெக்ஷன் ஆகும். இன்ஃபெக்ஷன் ஆகி உடம்புக்கு வந்துடுறது. டாக்டர்கிட்ட போறா, டாக்டர்கிட்ட போச்சு என்ன சொல்றேன், இவனுக்கு தனியாக ஃபுட்டு வச்சுக்கோங்க, எல்லாரோடையும் சேர்த்து வச்சுக்காங்க, இவன் தட்டை தனியாக வச்சுக்கோங்க சொல்றாள் இல்லையா? ஜுரம் வந்துருதுன்னா என்ன சொல்றேன், இவன் தட்டை தனியாக வச்சுக்கோ, இவனுக்கு தனியாக ஃபுட்டு கொடு, இவனோட உட்காந்து சாப்பிடாதவங்க சொல்றாளா இல்லையா?
டாக்டர் சொன்னால் வசதி, நம்ம சம்பிரதாயமாக சொன்னால் மட்டம், வேற ஒன்றும் இல்லை. இவா சொன்னால் ஏன் கேட்கணும், பெரியவா சொன்னால் நம்ம ஏன் கேட்கணும். இதனால தான் இப்போ என்ன ஆகுது, அந்த நஷ்டம் யாருக்கு வருது, அப்பா அம்மா பொறுப்பாக அதுக்கு இல்லையே, டாக்டர் சொல்கிறாரா இல்லையா. அப்போ டாக்டர் சொல்லிச்சே அது சுகிருதமாக தெரியுது, நமக்கும் அப்படி தான், ஃபாரினர் எதை சொன்னாலும் சுகிருதமாக இருக்குது. ஆஹா, அவன் சொல்லியிருக்கான், அவன் சொல்லியிருக்கான், அவன் சொல்லியிருக்கான். அவனோட கல்டிவேஷன், அவனோட பூர்வத்தத்தை பார்த்தோம்னா 16th century பிரிட்டிஷில் பெரிய புரட்சியாக ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் அமைக்கிறான். என்ன ஸ்காலர்ஸ், அவனுக்கு என்ன ஒரு கைண்டு, விதவிதமாக வார்த்தைகள்லாம் வருது. அவன் அப்போ தான் உருப்பிட்டுருக்கான், நம்ம அப்போ தான் உருப்பிடாமல் போனோம், இது எல்லாம் சந்தேகம் இல்லை. அவன் அப்போ தான் உருப்பிட ஆரம்பிச்சிருக்கான் 16th century நம்ம அப்போ தான் உருப்பிடாமல் போக ஆரம்பித்தோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறணும் இல்லை. ஏன்னா சோழர்களோட பரம்பரை அங்கே முடியறது, 16th century சோழர் பல்லவா சோழ எம்பையர் முடியறது. அப்படின்னா என்ன பண்ணா, பல்லவா சோழன்லாம் எத்தனையோ ஹிஸ்ட்ரி நம்ம படிச்சிருக்கோமே, அதெல்லாம் எங்கே போகிறது, சத்துரியுகங்கள் சொல்கிறாலே அதெல்லாம் பொய்ன்னு பார்த்தா கூட, இன்னைக்கு அவன் ரிசர்ச் பண்ணி சொல்கிறான், ₹200 கோடி வருஷம் ஆறுது பூமி ஆரம்பிச்சு, சுமாரா டென்டேட்டிவா சொல்றான் அவன், ₹200 கோடி வருஷங்கள் ஆறுது அப்படிங்க. அப்படியா, அது எப்படி, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி, இயேசுக்கு முன்னாடி பின்னாடி போட்டு பார்த்தா அந்த பக்கம் ஒரு 1000 வருஷம் கூட போல, முன்னாடி பின்னாடி 2000 வருஷம், 3000 வருஷம் தான் வந்திருக்கு இப்ப. அது எப்படி சுவாமி, இப்போ அவன் சொல்கிறானா எதாவது அர்த்தம் இருக்குமே. இப்போ நம்ம என்ன சொல்கிறது, பொய்யா, நமக்கு இப்போ எவ்வளோ வருது, 198,000 கோடி வருஷங்கள், 200 கோடி ஆண்டுகள் முடியறதுக்கு 2,200,000 கோடி ஆண்டுகள் தான் இருக்குது. இத்தான் அன்றைக்கே சொல்லி வச்சா நமக்கு, அந்த மாதிரி அன்று இவ்வுலகனையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தண்ணீர் புகழ் வெங்கடமாமலை மேவியும் எம்பெருமா என்ன பண்ணான், இதுக்கு மேல கைவிளக்கு காமிச்சான், அதோட நிக்கலையான், திருவேங்கட மாமலை மேல ஏறி நின்றுண்டான். அப்படி சிரமப்பட்டு மேல கோவிந்தா 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 சொல்லி வாங்க, எல்லா பாபங்களும் ஓடிபடும். கோவிந்தானா எல்லா பாபங்களும் ஓடிபடும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஏ அவனுக்கு என்ன ஆச்சு, பிஸ்னஸ் கோவிந்தா, அவ அத்த பொண்ணு கல்யாணம் என்ன ஆச்சு கோவிந்தா, எதுக்கு வேண்டாமோ அதுக்கு உபயோகப்படுத்திட்டு உட்காந்துருக்கும் கோவிந்தா. அப்புறம் இப்ப என்ன ஆச்சு, கெட்ட வார்த்தையா போயிருந்தது, கோவிந்தானே கெட்ட வார்த்தையாயிருது. எப்படி நாற்றம்னு, நாற்றத்துழாய்மடி நாராயணன் நம்மால் அப்படின்னு வசதியா எம்பெருமானுக்காக பரத்தத்துக்காக அந்த நாற்றம்ங்கிற வார்த்தையை காமிச்சு கொடுத்தா ஆண்டால் வசத்தியான வாசனையும் உடைகிறது. வெறும் வாசனை இல்லை, நாற்றம்னா அந்த துவலை திருத்துழாயில இருக்கிறதுக்கு பேர் நாற்றம். அது எம்பெருமான் கிருஷ்ணன் இந்த கோபிகையே ஆலிங்கம் பண்றான், ஒவ்வொருத்தையும் ஆலிங்கம் பண்ணிக்கிறான். அப்ப என்ன பண்றா, ஒவ்வொருத்தையும் சொல்றான், ஒத்திக்கு 20 குளியலுக்கு போகாதடி, இன்னொத்திக்கு சொல்றேன் உனக்கு 100 குளியலுக்கே போகாதடி, உன்னை அப்படி இறுக்கி அணைச்சிட்டு இருக்கானே, எப்படி உன்னோட சதா உன் கழுத்தை கட்டி நிக்கிறானே எம்பெருமான் கிருஷ்ணன், 100 குளியல் ஆனாலும் போகாதேன்னு எனக்கு காமிச்சு கொடுக்குறதுடி, அவன் இங்கே தான் இருக்கான்னு எங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கறது. அப்படி வசத்தையான வாசனை. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாக்கடைக்கு கொண்டு வந்துட்டோம் அந்த நாத்தத்தை. அது மாதிரி வேங்கட மாமலை மேவியும் அப்படி வசத்தியான திருவேங்கட மாமலையில எம்பெருமான் அப்படி சிதியா இருக்கானாம். வென்றி புகழ் திருவேங்கட நாதன் என்னும் குருவாய், அது பொத்தலையா நிறைய வரவாளுக்கெல்லாம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி வரவா அத்தனை பேருக்கு வாரி வழங்குறான், என்னென்னவோ கேட்குறான், எத்தனைக்கோ ஒரு முறையிட்டுண்டு. இன்னைக்கு மலை ஏறி போனால் நிச்சயம் காரியம் நடக்கிறது, அது எந்த காரியமாக இருந்தாலும் நடக்கிறது. எம்பெருமான் முடிச்சு கொடுக்குறான், அதை அங்கபரஷனத்துக்கு வேண்டிக்கிறான், முடிச்சு கொடுக்குறான். நம்ம இதில் வழக்கம் இல்லை, இத்தராவில் வழக்கம் உண்டு, மொட்டை போட்டுப்பா, மொட்டை போட்டுனாலும் எம்பெருமான் முடிச்சு கொடுத்துக்கிறான். அது மொட்டை தாத்பரியம் என்னென்னா, சத்ரியாளுக்கெல்லாம் இந்த தலையில் இருக்க சிரசில் இருக்க முடியை எடுத்துட்டா அவள் வந்து அவளோட மானம் போயிடுது, அதோட அவள் உசுறு இல்லையேன்னு அர்த்தம். அதுக்கு பேர்
என் உயிரையே கொடுக்குறேன், என் உயிரை கொடுக்கறதுக்கு பதிலாக என் தலைமுடியை கொடுக்குறேன்னு அவன் வேண்டிட்டு இருக்கான். அதை நம்மளவாலும் போய் பண்ணிட்டு இருக்கான் உட்காந்துட்டு. பிராமண முடி போனதுனால அது ஒன்றும் கிடைக்காது. எம்பெருமா அதுக்கு கன்சிடரேஷன் கொடுக்க மாட்டான். குழந்தைகளுக்கு மட்டும் வழக்கம் வச்சுட்டு இருக்கா, அது பண்ணுறது ஒன்றும் விஷயம் இல்லை என்பது போல். வென்றி புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவா, இப்படி வள்ளல் பெரும்பசுவ நிறைய அனுகிரகம் பண்ணி அதுவும் பத்தலையா எம்பெருமானுக்கு. உடனே தானே ஒரு ஆச்சாரியனாக அவதரித்தான். சுவாமி தேசிகனாக, வேதாந்த தேசிகனாக தூப்புல் நகரில் வந்து அவதரித்தானாம். நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் எல்லா விதமான சுகிருதங்களையும் தியாஜம் பண்ணிட்டு கடைசி வரை இஞ்சி ஊற்றி தான் எடுத்துட்டு இருந்தார். கடைசி வரை நடந்து தான் பிரயாணப்பட்டுருந்தார். ஏன்னா கடைசி காலத்திலலாம் நன்னா புகழ் பெற்றாச்சு. நின்று நிகழ்ந்து நின்மேல் நின்று தன் நீல் புகழ், அந்த மாதிரி நன்ன புகழ் வந்துடுத்து சுவாமி தேசிகனுக்கு. ஆச்சாரியன், ஆச்சாரியத்துவம், பெரிய மகானுபாவர், சந்தேகமே இல்லை. பாஷ்யக்காரருக்கு அப்புறம் அவர் ஆச்சாரியன்லாம் வந்துடுத்து. மேல்கோட்டையிலேருந்து திரும்பி ஏளனும், ஸ்ரீரங்கத்தில் எல்லாம் களியெல்லாம் போயிடுது, துருஷ்கர்லாம் பயம் போயிடுது. குப்பனராயன்கிற ஒரு ராஜா ஜெயிச்சு கொடுத்துட்டான். மதுரையிலேருந்து வந்து ரங்கநாதனை மீட்டாச்சு, பிரதிஷ்ட பண்ணணும்னு பிரார்த்திக்கிறான். சத்யா காலத்திலேருந்து சுவாமி நடந்தே எழுறர். அட் த ஏஜ் ஆஃப் 91, நமக்கு இப்போ 19 ஏஜிலேயே முட்டி வலி. இதான் வண்டி இருந்தால் கொடுங்களேன். என்ன அங்கே போய் சாமான் வாங்கிடுவேம்மா, பைக்கு என்கிட்ட இல்லை, அண்ணா எடுத்துன்னு போயிட்டான். ஏண்டா நாலாம் தள்ளினா கடைடா, எனக்கு அதெல்லாம் கௌரவம், நான்லாம் இறங்கி போய் கடையில் இன்னும் வாங்கி தரமாட்டேன், என்னை எல்லாம் கேவலமாக பார்ப்பேன். உன்னை யாரா கேவலமாக பார்க்குறேன், அதெல்லாம் என்னால் முடியாதுன்னா முடியாது. சைக்கிள் இருக்கா சொல்லு, வண்டி இருக்கா சொல்லு, நான் போய் வாங்கிட்டேன். தெருக்கோடி, தெருக்கோடி வரை யாரும்மா நடந்து போவேன், நான் நடந்து போக மாட்டேன். ஆனால் அட் த ஏஜ் ஆஃப் 91 சுவாமி தேசிகன் 91 திருநட்சத்திரத்துக்கு பல்லக்கு தரேன்னு சிஷியெல்லாம் சொல்கிறான். பல்லக்கு நாங்கள் ஏந்திட்டு வரோம், நாங்கள் தூக்கின்னு வரோம், எங்களுக்கு இது ஒரு சுகிருதம். சுவாமி ஆச்சாரியா எங்களுக்கு ஒரு சுகிருதத்தை கொடுப்போம், தூக்கின்னு வரேன். வழக்கம் இல்லை, இல்லாத வழக்கத்தை பண்ணக்கூடாது, நடந்து தான் வரணும். நடந்து வரேனா, எனக்கு பெருமாள் சக்தியை கொடுத்துருக்கான், தேகத்தை கொடுத்துருக்கான், கை காலில் நன்னா தான் வச்சுருக்கான் எம்பெருமான். அது உபயோகப்படுத்துறதுக்காக கொடுத்துருக்கான். எம்பெருமானே சொல்கிறான், ஆச்சாரியனாக வந்து சொல்கிறான். அதனால் நான் நடந்தே வந்துக்கிறேன். கிரகஸ்தாசிரமம் என்ன பண்ணணும், கிரகஸ்தாசிரமத்தில் பிக்ஷை எடுத்து தான் வாங்கணும், போய் இஞ்சூர்த்தி வாங்கிக்கணும். சன்னியாசி மாதிரி மூணு ஆற்றுல தான் கேட்கணும், ஒரு ஆற்றுல வாங்கிக்கணும். மூணு ஆற்றுல தான் கேட்கலாம், லிமிட்டேஷன். ஒரு ஆற்றுல தான் வாங்கிக்கலாம், அதுவும் லிமிட்டேஷன். அந்த உணவு தான் சாப்பிடலாம், அவ்வளோதான். அது பிராமணத்துவம். அதனால அந்த காலத்துலாம் கை கூப்பின்னு இருந்தேன். இப்போ நம்ம மற்றவாளுக்கு கை கூப்பிடும், அதான் காரணம், வேறணும் இல்லை. நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. அப்படி சுவாமி தேசிகன் வேதாந்த தேசிகனாக அப்படி அவதாரமாகி எல்லா கலிபுருஷனோட அத்தனை குறையும் தீர்த்திருக்கார். இன்னைக்கும் தீக்கிறர். தன்னுடைய சோஸ்ர பாடங்கள் என்னும் ஸ்ருதிகனால, அந்த கிரந்தங்கள்னால, கிரந்தங்களை வெறும் புஸ்தகத்தை வாங்கி ஆற்றுல வச்சுருந்தாவே போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். வெறும் படிக்கணும், நமக்கு ஒன்றும் புரிய வேண்டாம். பக்கத்தை புரட்டி வெறும் வாசிச்சுட்டே போவோம், புரியறத படிங்கோ. நீங்கள் சோஸ்ர பாடங்களுக்கெல்லாம் விளக்க உரையெல்லாம் நிறையா இருக்குது, விதவிதமான மகான்கள் கொடுத்துருக்கா, அதை புரட்டி பார்த்து படிங்கோ. புரியாததை விட்டுடுங்க, புரிஞ்சதை தெரிஞ்சுக்கோங்க. நாலு தடவை திருப்பிப்படுங்க, அஞ்சாந்திரம் அந்த எது புரியலையோ எம்பெருமான் அதை ஏதாவது ஒரு நூக்கன் கார்னரில் வச்சிருப்பான். அதுக்கு அர்த்தம், ஓ இதான அங்கே பார்த்தோம், அதுதான் அர்த்தமா அது. ஆ திருப்பி திருப்பி வா, அதை எடு, அந்த சோசத்தை அப்போ பார்த்து திருப்பி. இவ்வளோ சுகிருதம் இருக்கா இந்த சோசத்தில், இந்த ஸ்லோகத்தில் இவ்வளோ சுகிருதம் இருக்கா, இவ்வளோ வசதியாக கொடுத்துருக்காரா எம்பெருமான் அப்படின்னு சுவாமி தேசிகனோட பெருமை புரியும். அது மட்டும் இல்லை, இந்த கலியில் தபஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நாம சங்கீர்த்தன மொசத்தின்னு தாயார் காமிச்சு கொடுக்குறா திருப்பாவை அப்படின்பதாக
பாவை என்பதால் நொன்பு, பாவை என்பதால் பெண், பாவை என்றால் பாட்டுக்கள், எல்லாமே அர்த்தம்தான். அந்த ஒரு பாவையிலேயே எத்தனையும் அடக்கியிருக்கா, தெருப்பாவை. எவ்வளோ பெரிய தமிழ் புலவை. இன்னைக்கு யாரோ ஒருத்தன் தமிழ் புலவனா அவன் சொல்றதுனா நம்ம கேட்டுருக்கோம். அவனுக்கு ஏகப்பட்ட அவார்டுகள், ரிவார்டுகள். அவனை கூட்டி வச்சு மீட்டிங்கில் நம்ம கொஞ்சின்னு இருக்கோம். அந்த மாதிரி எம்பெருமான் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவித்தனே. அந்த எம்பெருமானோட சோஸ்ர பாடம் எதை சொன்னாலும் ஐஸ்வர்யம் அத்தனையே அருளும். ஐஸ்வர்யம்னா இதுதான் ஐஸ்வர்யம் இல்லை, அஷ்ட ஐஸ்வர்யம் இருக்கு இல்லையா, அத்தனையும் என் தேசிகன் தரான், நிச்சயம் தருவார். வெங்கடநாதன் தனக்கு தான் அர்த்த பஞ்சகம், அர்த்தவாளுக்கெல்லாம் அர்த்தம்தான். தனக்கு பஞ்சகத்தை வச்சுட்டார், அர்த்தவாளுக்கு அர்த்தத்தை தருவார். அப்பேற்பட்டுதான சுவாமி தேசிகன், எல்லாருக்கும் எவ்வளோ அர்த்தம் கேட்டாலும் கொடுப்பார். அந்த பஞ்சகத்தில் இருக்க ஞானத்தை கொடுன்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன், இந்த அர்த்தத்தினால சுகிருதம் மட்டும் வராது, துஷ்கிருதமும் வரும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. கோடி ரூபாய் கையில் வச்சிருந்தா நிம்மதி எங்கே இருக்கும்? ஐயோ, இதை காப்பாற்றுறது எப்படி, எப்படி காப்பாற்றுறது, எதில் டெபாசிட் பண்ணுறது, எங்கே போனால் வட்டி வரும்? நடுவில் ஒரு காலத்தில் அலைய ஆரம்பிச்சா இல்லைன்னா 36%, 30%, 40% கொண்டு போய் போட்டான். 40 போச்சு, 30 போச்சு. ஒழுங்காக போட்டிருந்தா அந்த 15-20 ஒழுங்காக வந்திருக்குமா? உள்ளதும் போச்சுன்னு போச்சு நிறையா. 20-25 ஃபைனான்ஸ் மூடினா இன்னி பரியந்தம் என்னன்னு தெரியல, 25-30 ஆயிடுது. அது மாதிரி எம்பெருமான் சுவாமி தேசிகன் அப்படி வரந்தரும் வள்ளலாக சுவாமி தேசிகன் இந்த ஜெகதாச்சாரியனாக இந்த கலியில கலிபுருஷனோட ஆதிக்கத்திலேருந்து நமக்கு விடுபடணும் அப்படின்னா போய் சன்னதி சந்நிதியாக போய் நவகிரகத்தை சுத்த வேண்டாம். நவகிரகம் என்ன பண்ணோம், நமக்கு இருக்கிற வினைகளுக்கு ஏற்ற பாப புண்ணியங்களுக்கு ஏத்த பலனை கொடுப்பது மட்டுமே அவர்கள் தொழில். நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோமோ, என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறோமோ, அந்த டைரக்ஷனை கொடுக்க வேண்டியது அவளோட கடமை. ஆஃபீஸில் போகிறோம், ஃபைல்லாம் மூவ் ஆகுது அப்படின்னா சீஃப் ஹெட் கிளார்க் அவன்கிட்ட போய், யார் சைன் பண்ணுறானோ அவள் தான் டிசிஷன் மேக்கிங். கீழே இருக்க கிளர்க்கு என்ன பண்ண முடியும், அவன்கிட்ட போய் இங்கேருந்து போய் லஞ்சம் கொடுப்பான், அவன் வாங்கிச்சுப்பா. நான் சொல்கிறேன், ஷார்ட்டை சுவாமி சொல்கிறேன், காரியம் ஆச்சுன்னா நான் தான் சொன்னேன், காரியம் ஆலைன்னா நான் என்னப்பா, ரொம்ப சிக்கல் பாது, மகா சிக்கல், எவ்வளோ பிரச்சனைப்பட்டேன் தெரியுமாண்ணா. ஆமாம், அதுக்கே நீ கொடுத்த பணத்தை எல்லாம், கொடுத்த பணத்துக்கு மேலே 100,000 எக்ஸ்ட்ரா செலவிச்சேன், நீயே தரணும், அதெல்லாம் வேண்டாம் வச்சுக்கோ, வேண்டாம் வச்சுக்கோ, நீ 1,000 தர வேண்டாம், நீ வச்சுக்கோ, இவன் விஷயத்த விட்டுடுவான். அந்த 1,000 நீ தர வேண்டாம், தர வேண்டாம், தர வேண்டாம், 10 சொன்னோன்னே சரி போகிறது போ, நமக்காக ஏதோ கஷ்டப்பட்டேன், அந்த 1,000 வச்சுக்கிட்டு எதுக்கு, நமக்காக ஒரு 1,000 செலவிப்பான, அந்த 1,000 நம்மகிட்ட புடிங்கிட்டுவான். இதுதான் நடக்கிறது. ஏன் நவகிரகத்திட்ட போக முடியாது, போகக்கூடாது அப்படின்னா இதுதான் காரணம். நவகிரகம் போர்ஷன் அலாட் பண்ற ஒரு தெய்வங்கள், அவ்வளவுதான். இந்திரன் போர்ஷன் அலாட் பண்ற ஒரு தெய்வம், வருணன் அப்படிதான். அதனாலதான் எம்பெருமான் என்ன பண்ணா, கோவர்தனகிரியை முன்னாடி நிறுத்திட்டான். அவளுக்கெல்லாம் கொஞ்சம் அகங்காரம் ஜாஸ்தியாச்சுன்னு உடனே எம்பெருமான் என்ன பண்ணா, கோவர்தனகிரியை கொண்டு வந்து நிறுத்தி நீயும் அதுவும் ஒன்று அப்படிங்கிறான். அவன் எவ்வளவோ சேஷிதங்கள்லாம் பண்ணி பார்த்துட்டான், என்னோட பலம் என்ன அப்படின்லாம் காமிச்சு பார்த்துட்டு திருவடிதான் சரணம், திருவடிதாசன் தொப்புனுக்கே வந்துவிட்டான் இந்திரன் கடைசியில். அப்புறம் கேட்குறான், ஆ என்ன இருந்தாலும் நான் தெய்வம் இல்லையா, என்னை விட்டுட்டு அதை போய் பண்ணுறையே அப்படிங்கிறான். உனக்குள்ள அந்தராத்மா யாரு கிருஷ்ணா, இதில் என்ன உனக்கே சந்தம் வந்துருத்தா, நீதான் அதுக்குள்ள அந்தராத்மா யாரு, நீ தான், அவனுக்கு தான் பண்ணிட்டேன் அவ்வளோதான், உனக்கு பண்ணலை, அந்த அச்சேதனத்துக்கு பண்ணலை, அதுக்குள்ள அந்தர்யாமியா இருக்கான எம்பெருமான் நாராயணன், நாராயணனே பரவசுன்னு காமிச்சு கொடுத்தேன் அவளுக்கு. அவளுக்கு தெரியாது பாவம், எதுக்குள்ள இருந்தா என்ன, எங்க ஆயர் குலம். அவனுக்கு அப்பதான் புரிஞ்சது ஞானம், ஓஹோ இதுதான் ஞானம்மா, கடந்தெங்கும் பரந்துலன் ஆழ்வாசனது அப்பதான் தெரியறது புரியறது. இந்த மாதிரி சம்சார பந்தத்தை தகத்தெறிந்த நம் ஆச்சாரியன் அன்று இவ்வுலகனையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன்னில் புகழ் வேங்கட மாமலை மேவியும்
பின் வென்றி புகழ் திருவேங்கடநாதனென்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. எம்பெருமான் தேசிகனோட எந்த சோஸ்திரத்தை அனுசந்தானம் பண்ணாலும் ஞானானந்தமயம் தேவத்திலேருந்து மானாதீத பிரதிபகவாம் எதை சொன்னாலும் வைசிருத்தி தரக்கூடிய ஒரு ஸ்திதி எம் தேசிகனுக்கு மட்டுமே உண்டு. அந்த ரீதியில தேசிக உபாசனையை இன்னைக்கு இந்த அளவுல முடிச்சுண்டு. அடுத்ததாக விஹாயே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்ஸ ஜிம்ஹ ஸ்பர்ஷ யத்ர கிருஷ்ண கிருதாதரஹ. அப்படி தாயார் ஒவ்வொரு பாவையாக எழுப்பி அழிச்சுட்டு போறான். ஒவ்வொரு பாவை என்பதை நம்ம சம்பிரதாய பூர்வமாக பார்ப்போம். பத்து ஆழ்வார்களை எழுப்பினார். அது மட்டும் இல்லை, அனைத்து ஆச்சாரியர்களும் தாயார் எழுப்புறார். 30 ஆச்சாரியர்களும் எழுப்புறார். சம்பிரதாயத்தில் யார் யார் இருந்தாலோ, இருக்க போறாளோ, வரப்போறாளோ, இருந்தவா வரப்போறவா அப்படிங்கிற எல்லாரையும், பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இந்த மூணுத்துலேயும் இருக்கிறவால அப்படி காமிச்சு கொடுக்குறான் தாயார். விஹாஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்ஸ ஜிம்ஹ ஸ்பர்ஷ யத்ர கிருஷ்ண கிருதாதர. யாமுன முனிகள் ஆலவந்தார் என்னும் திருநாமம் அப்படி நாதமுனிகளோட பேரன், நேர் பேரன் எம்பெருமான் நாதமுனிகள்கிட்ட நியமிச்சாச்சு. அடுத்த ஆச்சாரியனாக அப்படி ஆலவந்தார் வரப்போறார். அவருக்கு உண்டான எல்லா வழிகளையும் பண்ண கடவது என்பதாக எம்பெருமான் திருவாக்கு. அதனால அப்படி உய்யக்கொண்டாரத்தையும் ராமமிஸ்ரத்தையும் அந்த பத்ததியெல்லாம் சொல்லி மணக்கால் நம்பி மூலமாக என்ன பண்ணுறான் எம்பெருமான் அப்படின்னா, இவருக்கு இங்கே திருத்துழாய துளசி எம்பெருமான் சம்பிரதாய ஞானத்தை இவருக்கு ராஜ்யாபிஷேகத்தில் இருந்துட்டு இருக்கார். இவருக்கு ஏன் ஆள வந்தாருன்னு பேர் வந்ததுன்னு பார்ப்போம். நாதமுனிகளோட குமாரர் ஈஸ்வரபட்டர், ஈஸ்வரபட்டரோட திருக்குமாரர் தான் இந்த ஆலவந்தார்ங்கிற யாமுனாச்சாரியார். யாமுனாச்சாரியன் தான் ஆரம்பத்தில் பேர் இவருக்கு திருநாமம். நன்ன கல்விகள் எல்லாம் சிறந்து நிற்கிறார். மணக்கால் நம்பிட்ட கரைச்சு கொடுத்த குடிச்சாச்சு எல்லாத்தையுமே. வேத வேதாந்தங்கள்லாம் வாசிச்சாச்சு. மகாபாஷ்ய பட்டருங்கிறவர்கிட்ட சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சு அப்படி கரதேந்து சமயம். அந்த கரதேந்த சமயத்தில் என்ன ஆகுது, அந்த இவரோட ஆச்சாரியனோட மகாபாஷ்ய பட்டருக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற ராஜாவோட மந்திரி ஆஸ்தான வித்வான், அந்த காலத்தில் மந்திரி ஆஸ்தான வித்வான் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பான். ஏன்னா பிராமணன் சொன்னால் அந்த காலத்தில் கேட்பான், பிராமணால் யார் இருந்தாலும் கேட்பான். அவள் தான் மந்திரி சபையில் வச்சுட்டு இருப்பான். ராஜாக்கள்லாம் ஆக்கியாழ்வான்னு அவனோட பேர். இந்த ஆக்கியாழ்வான் என்ன பண்ணுறான், அவனுக்கு கொஞ்சம் கர்வம் தலை தூக்கி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நல்ல ஸ்காலர் தான் அவன், கிரேட் ஸ்காலர். அந்த வித்வத்தினால அவனுக்கு தலகணம் வந்தது. தலகணத்தினால என்ன பண்ணுறான்னா, யார் யார் வித்வான்கள்னு டைட்டில் போட்டுக்கிறாளோ அவள்லாம் எனக்கு டேக்ஸ் கட்டணும்ட்டான். வரி வரி போட ஆரம்பிச்சிட்டான். யார் யார் தன்னை வித்வான்கள்னு சொல்லிக்கிறாளோ அவள்லாம் எனக்கு வரி கட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டுட்டான். அது இந்த மகாபாஷ்ய பட்டர்ட்டு வந்துருத்து. அவருக்கு ஒன்றும் புரியல, நான் என்ன பண்ணுறது இல்லையே, அவனை யாராலும் ஜெயிக்க முடியாதே, அவன் துஷ்டனாச்சே, கொனஷ்டியாக கேள்வியெல்லாம் கேட்பான். அவனுக்கு ராஜாவோட சப்போர்ட் இருக்கு. எது அது எது சொன்னாலும் அந்த சபையில் அதுதான் ஈடுபடும். அது சரி தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ராஜா இருக்கிறதுனால இவன் என்ன சொல்கிறானோ அது ராஜா சரின்றுவான். அப்படி தான் நடந்துட்டு இருந்தது. இது வந்து ராணிக்கு ரொம்ப இடைஞ்சலாக போச்சு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ராஜாவை என்ன பண்ண ஆரம்பித்தான், ஓவர்லுக் பண்ண ஆரம்பித்தான். என்றைக்குமே இதான் நடக்கக்கூடிய ஸ்திதி தான் இது. ஒருத்தர் யதார்த்தமாக நடக்கக்கூடியது தான். இந்த மகாபாஷ்ய பட்டருக்கு ஓலை அனுப்பிச்சுட்டான், ஒன்று டைட்டிலை வாபஸ் வாங்கு நீ வித்வான்கிறத, இல்லாட்டி வரிகட்டு அப்படின்ட்டானா. ஆள வந்த சொல்கிறார், நான் பார்த்துக்கிறேன் சுவாமி, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதையும் அப்படிங்கிறான். அவருக்கு ஒரே பயம், வேண்டான்டான், சிரஸ் கொஞ்சிடுவான் அவன், நமக்கு அப்புறம் உயிரே இருக்காது,
அப்படிங்கிறார். அதெல்லாம் வேண்டாம், நீ சொல்லி கொடுத்த வித்தை வசதியானது, எனக்கு அந்த வித்தை மேல எனக்கு நம்பிக்கை உண்டு, என் வித்தை மேல எனக்கு நம்பிக்கை உண்டு, என் ஆச்சாரியன் மேலையும் எனக்கு நம்பிக்கை உண்டு, நீங்க சொல்லி கொடுத்த சாஸ்திரம் என்னை கைவிடாது, கவலைப்படாதுங்க, அதுக்கு மேல எனக்கு மனக்கால் நம்பிட்டேன், வேத வேதாந்தங்கள்லாம் கத்துட்டுட்டேன், என்னை தலைகள்னால யாராலும் ஜெயிக்க முடியாது, நீங்க தைரியமா இருங்கோ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறார். சின்ன வயசு 19-20 வயசு வச்சுக்கோங்க, எப்படி இருப்ப, தல 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 தலன்னு அப்படி தேஜஸ்வி உபயாசமா, அப்படி எவ்வளவு ஞானம், எவ்வளவு ஞானம், பழுத்த பழம், ஞானமே உருவானா எப்படி இருக்கும், அவ்வளோ தேஜஸ்வியா இருக்கும், நன்னா சுண்டி விட்டா போதும் உள்ள லத்தம் தெரியும் சொல்லுவாரே, அப்படி அப்ப ஏற்பட்டதான ஒரு ஸ்திதி, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா லட்சணமா இருப்பார். ஓலை வந்தது, ஓலையை திருப்பி அனுப்பிச்சிட்டார், ஓலையை வாங்கினார், ரெண்டா கிழிச்சு போட்டுட்டார், கிழிச்சு போட்டுட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறார். அடுத்ததுல என்ன இருது, ராஜாட்டேந்தே ஓலை வருது, இப்ப ஆக்கியாழ்வான்டேந்து வந்தது அரசாங்க முத்திரையோட, அப்புறம் ராஜாட்டேந்து வந்து அவன் என்ன பண்ணுவான், அடுத்தது ராஜாட்ட சொல்லுவான், இந்த உன் ராஜ்யத்திலேருந்து நான் போட்ட ஓலையை கிழிச்சு போட்டுட்டான் அப்படின்னு சொன்ன அவன் ஓலையை அனுப்பினான் ராஜா, ராஜா ஓலையை எடுத்தான், ரெண்டா கிழிச்சு போட்டார், இந்த யாமனாச்சாரியார் கீழே போட்டார், அவனுக்கு வட வடத்து போயிடுத்து, கொண்டு வந்தவனுக்கு சுவாமி நான் போய் ராஜாட்ட என்ன சொல்றது அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி பண்றீரு, ஏன்னா அவர் மகா தபஸ்வி, அவருக்கு எதான் ஆயிட போறதுன்னு இவனுக்கு பயம் உள்ளூர, நம்மளால ஆக போறது, நம்ம தானே ஓலை கொண்டு வந்துடும், என்ன ஜென்மாடா இது, ஒரு நல்லவனுக்கு போய் ஓலை கொண்டு வந்து கொடுத்து இப்படி ஒரு பிரச்சனையாக போகிறது, இது சின்ன குழந்தையா இருக்கே தெரியலையே, விவரம் புரியலையே, அதிக பிரசங்கித்தனமாக நடந்துக்கிறது, யார் காப்பாற்றுறது, இதை பக்கத்தில் இருக்க குருவும் வாயை பற்றின்னு உட்காந்துட்டு இருக்கார் வயசானவர், ஓலையை கீழ்ச்சி போட்டு சொன்னார் யாமனாச்சாரியார், அரச அவைக்கு நாங்கள் வரணும்னா பல்லாக்கு அனுப்ப சொல்லுங்கோ, அப்போ தான் நாங்கள் வருவோம் அப்படின்ட்டான். இங்கேருந்து போய் சொன்னான், சொன்ன உடனே தங்க எல்லையில தன்னை மீறி ஒருத்தன் இருக்க முடியுமா, சரி எதுக்கு அனுப்பு, ராஜா சொன்னான் அனுப்பு அப்படின்ட்டான். இது ராணிக்கு தெரியுது, அவளுக்கு அப்பதான் சந்தோஷம் வருது, ஆ இந்த ஆக்கியாழ்வான எதுக்கிறதுக்கு இந்த பூமண்டலத்தை ஒருத்தன் இருக்கானா, அம்மாடி மூச்சு விழுது, ஆனா அவன் எங்க உயிர் படுத்தினா என்ன பண்றது, பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறான், எம்பெருமானே அவன் உயிருக்கு எதுவும் ஆபத்து ஏற்படாது, அவன் வித்வத்துக்கு குறைவு ஏற்படப்படாது, இந்த சபையில அவனுக்கு அகர்வம் ஏற்படாது, மனசுக்குள்ள படப்பட படம் படுத்துக்கிறது, ஏன்னா அவளுக்கும் அந்த லைஃப் ஃபியூச்சர் இருக்கு, ஒத்தனையான எனக்கு வரப்பிரசாதமா கொடு அப்படிங்கிறார். அப்படி ராஜ பாட்டேல அப்படி ஜம்முன்னு பல்லாக்கில் வந்துட்டு இருக்க, யார் யாரு, யாமனாச்சாரிய தனியாவல்ல, அந்த மகாபாஷ்ய பட்டரையும் தூக்கி உட்காந்து வச்சுட்டார் பக்கத்துல, அது சிஷ்யன், சிஷ்ய லட்சணம், சிஷ்ய லட்சணம் எப்படி, தன் ஆச்சாரியனை எந்த ஸ்திதியிலையும் விட்டு கொடுக்கப்படாது, சிஷ்ய லட்சணம், அப்படி தூக்கி பக்கத்துல உட்காந்து வச்சுட்டார், ஆச்சாரியா நீங்களும் வாங்க பக்கத்துல, அவருக்கு ஒரே வட வட வடக்கிறது, திருப்பி உயிரோட திரும்பி வருவோமா இல்லையா தெரியே, அப்படி வாக்கு கொடுத்துட்டானே அப்படின்னு எடுத்துன்னு போயாச்சு. அப்படி போய் ராஜ இதுக்கு முன்னாடி அரண்மனைக்கு முன்னாடி அவ இறங்குறா, மேல் மாடத்துலேருந்து ராணி பார்க்கறா, அப்படி யார் வரா இப்படி ஆக்கியாழ்வான எதுக்கக்கூடிய தைரியம் யாருக்கும் பார்த்தா, முதல்ல ஒரு கிழம் இறங்கிது, ஐயோ போக வேண்டிய ஸ்டேஜில் வந்தால் என்ன பண்றது, போகத்தான் போகணும், இறங்கியாச்சு. அடுத்தது யுவா, நித்திய யுவா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு யுவா இறங்குற, பார்த்தோன்னே அவளுக்கு புல்லரிச்சு பெருத்து, இவன் கட்டாயம் ஜெயிச்சே ஆக வேண்டும், அத்தனை குல தெய்வத்தையும் பிரார்த்திச்சுக்கிறான், அத்தனை குல தெய்வத்தையும் பிரார்த்திச்சுக்கிறான், இவன் கட்டாயம் ஜெயிச்சே ஆக வேண்டும், அவன் தேஜஸ் தெரியறது, இவன் தோத்து போக கூடாது அப்படின்னு கிடுகிடுகிடுகிடுன்னு இங்கேருந்து ராஜாட்ட போறான். இருந்தா மானத்தோட வாழணும், இல்லையா போயிடணும், இல்லையா ராணியா இருந்துட்டு ஒரு ஆக்கியாழ்வான கடமையா, ஒன்றும் ராஜாவோட ராஜ்யத்தும் பரிபாலனம் பண்ணாம ஒரு ராணியா இருந்து என்ன பிரயோஜனம், ராஜாட்ட போய் சொல்றேன் இந்த மாதிரி போட்டிக்கு வந்திருக்கேன், யார் ஜெயிக்கிறாளோ தோத்தவாளுக்கு அடிமை ஆயிடும், இந்த கண்டிஷனை போடுங்க நீங்க ராஜா, இதுதான் சான்ஸ் நம்மளும் விடுவதுக்கு, என்ன பண்றதுன்னு புரியல, ஏன்னா வளர்த்து விட்டாச்சே காலை முட்டுறது இப்ப, சரி அதே மாதிரி ராஜ்யத்துல பாதி நீர் தரணும் ஜெயிச்சாச்சுன்னா அப்படிங்கிறானா, அதுவும் கொடுத்துறேன், முழு ராஜ்யமே இப்ப என் கையில இல்லை, ஜெயிச்சாச்சுன்னா எனக்கு பாதி ராஜ்யம் வருமோன்னா, அப்ப அந்த மீதி அவன்கிட்ட கொடுத்துட்றேன், ஏன்னா அவன் ஆண்டுன்னு இருக்கான், எனக்கு பதிலாக மந்திரி ஆண்டுன்னு இருக்கான், எனக்கு என்ன பெயரு, ஒன்றும் கிடையாது,
ஜெயிச்சா நிச்சயம் பாதி கொடுத்து விடுறேன், பாதி ராஜ்யமா நான் சௌக்கியமா சுதந்திரமா பண்ணலாமோன்னா அந்த ஒரு சந்தோஷமா சரின்னு ஒத்துன்ட்டேன். ராணிட்ட அதை வந்து சபையில டிக்ளேர் பண்றான், ராஜா ஜெயிச்சவா வந்து தோத்தவாளுக்கு அடிமையாயினும் அதே மாதிரி யார் ஜெயிக்கிறாளோ அவளுக்கு என் ராஜ்யத்துல பாதி. ஆக்கி ஆழ்வானுக்கு ஒரே சந்தோஷம், ஏன் இப்படி இவன் திடீர்னு பண்ணா மொத்த ராஜ்யம் நம்மள்ட்ட, சரி பாதி எப்படிங்கிட்டு பாதி வச்சுப்போம், மீதி பாதியை வேற மாதிரி நம்ம டிக்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கான். அப்படி மகாபாஷ்ய பாட்டர் வந்துட்டார், தெரியும் அவனுக்கு முன்னாடியே தெரியும் ஆக்கி ஆழ்வானுக்கு மகாபாஷ்ய பாட்டரை பத்தி நல்லா தெரியும். அதனால இவர் என்ன இவர் என்ன பெரிய கிள்ளிக்கறியா, நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு இந்த கொடுக்க பார்க்கல, அவன் கொடுக்க பார்க்கவே இல்லை. நான் என்ன ஒரு சின்ன பையன் தானே அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். மகாபாஷ்யர் பட்டர் வந்தாச்சு சபையில, அவருக்கு ஒரு ஆசனம் போடுறேன், என் சிஷியனுக்கு சேர்த்து ஆசனம் போட்டாதான் நான் உட்காருவேன் அப்படிங்கிற இது குரு. சிஷ்யன் என்ன பண்ணா ஐஷின்னு வரைச்சே நீங்கள் ஏறுங்கோ, முதல்ல நீங்க முன்னாடி உட்காரணும், நீங்க உட்கார்ந்தாதான் நான் பின்னாடி நிற்பேன். இங்க ராஜ்யசபையில அவனுக்கு முன்னாடி குருக்கு பெரிய ஸ்தானம் கிடைக்குது, என் சிஷ்யனுக்கு ஒரு ஸ்தானம் பக்கத்துல கொடுத்தேன்னா நான் உட்காந்துப்பேன் இல்லாட்டி உட்கார மாட்டேன்னா. அது சிஷ்ய குரு சிஷ்யனோட அந்யோன்யம். அப்பதான் இவனுக்கு புரியுது, ஓஹோ அப்ப இவன் பேச போறதுல இவன் சிஷ்யம் பேச போறானா அப்படிங்கிறான். பாக்குறான், உத்து பாக்குறான், நன்ன கரதேந்த பண்டிதனா இருப்பான் போல் இருக்கே, நான் சுக்கு அதுக்குள்ள உளவு, இவனை பத்தி ஒரு டீட்டெயில் விசாரிச்சுருவா, அதுக்குள்ள நான் இங்க இந்த செஷன் அப்படியே டிலே பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாச்சு. இங்க ஒரு கிரமம் நடந்துட்டு இருக்கு, ராஜாக்கு கோஷம்லாம் சொல்லிட்டு இருக்கு, அதெல்லாம் அடங்கணும், எல்லாம் அடங்குறதுக்குள்ள விசாரிச்சனும்ட்டான். கரதேந்த பண்டிதனா ஆக்கி ஆழ்வாரே ஜாக்கிரதையா இருக்கிறது அப்படின்னு யோஜனை பண்றான். சரி இவனை சாஸ்திரத்துல ஜெயிக்க முடியாது, அப்ப எதுல ஜெயிக்கிறது, ஒரு சாமானிய தர்மத்தில் இவனை ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு யோஜனை பண்ணிட்டான். சூழ்ச்சியில இவனை ஜெயிக்கணும் அப்படின்னு தைரியம் பண்ணிட்டான். சபையில சொல்றான், அக்கி ஆழ்வான் இப்ப வந்து விசேஷமான விவாதங்கள்லாம் வேண்டாம், அதெல்லாம் நிறைய கேட்டு அனுபவிச்சாச்சு, எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, உங்களெல்லாம் பார்த்தா பாவமா தெரியுது. இவனுக்கு பயம், அதை சொல்லல, உங்களெல்லாம் பார்த்தா பாவமா தெரியுது, ஒரு சாமானிய தர்மத்தை வச்சுன்னு நம்ம விவாதிப்போம், அதுல யார் ஜெயிக்கிறான் பார்ப்போம் அப்படிங்கு சொல்றானா. உடனே ஆள வந்தார், ஏந்து நிற்கிறார் யாமுன முனிகள், இன்னும் ஆள வந்தார், ஆள ஆள ஆக போறார் யாமுன முனிகள், என்ன ஏந்து நிற்கிறார் யாமுனாச்சாரியார் யமுனை துறைவன். சுவாமி நான் சின்னவன், நான் தான் முதல்ல கேள்வி கேட்பேன். சரி அதுவும் வாஸ்தவம், நீயே கேளு, சாமானிய தர்மத்துல சாமானிய ஜென்மத்தில் நானும் மூணு கேள்வி கேட்பேன், அந்த மூணு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டேன்னா நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிறாரா. சரி அப்படின்னு சொல்லிட்ட, இந்த அரசர் சர்வபௌமர் அப்படிங்கிறான். இந்த அரசர் சர்வபௌமர் அப்படின்னா நான் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான். இந்த மூணு சொல்ற என்னன்னு மறுத்து பேசணும், மூணு சொல்ல போறேன், மூணு இல்லைன்னு நீங்க சொல்லணும் அப்படிங்கிறானா மறுத்து பேசுறதுக்கு. முதல் குண்டே அணுகுண்டா தூக்கி போட்டேர், வாயே திறக்க முடியாது. இந்த அரசர் சர்வபௌமர் அப்படின்னா அந்த ஆக்கி ஆழ்வான் என்ன பண்ணணும், இந்த அரசன் சர்வபௌமன் இல்லேன்னு சொல்லிட்டு வாதிடணும். அப்படி சொன்னா என்ன ஆகும், அடுத்த நிமிஷமே உரையிலேருந்து கத்தி எடுக்கிறது தான் தெரியும், தலை இருக்காது. ஐயோ என்னடா அது தூண்டு பையனா இருக்கான்னு பார்த்தா என்னமோ கேள்வி கேட்கறானே, அடுத்த கேள்வி கேளு, நம்ம தான் இருக்கோமே இன்னைக்குமே அடுத்த கேள்வியில தான் சமாளிக்க முடியுமா பார்ப்போம். அடுத்த கேள்வி கேளு அப்படிங்கிறானா, ராஜபத்னி பதிவிரதை அப்படின்ட்டான். ஐயோ ராஜபத்னி பதிவிரதை இல்லைன்னு சொல்லணுமா, இது அதை விட மோசமாச்சு. ராஜாவை சொன்னா கூட தப்பிக்கலாம், ராணிய சொன்னாங்க ஏன் தப்பிக்க முடியுமா, க்ஷணம் கூட தெரியாதே. மூணாவது கேள்வி என்ன சொல்லு அப்படின்னு ப்ரொசீஜர் உதறல் இங்கேயே எடுத்துடுத்து. மூணாவது கேள்வி என்ன சொல்லு அப்படிங்கிறான். மூணாவது கேள்வி, உன் தாய் மலடி அல்ல அப்படிங்கிறான். திருப்பி சொல்லு, உன் தாய் மலடி அல்ல அப்படின்ட்டான். அப்ப என்ன பண்றது, அவன் தாய் மலடின்னு சொல்லணும், இவன் தான் பிள்ளையாச்சே, இவன் பிள்ளை இவன் தாய் மலடின்னு சொல்லணும். எப்படி சொல்றது, என்னது பத்த அப்பாவையே சொல்றானே, கை கூப்பிட்டான், நீ ஏதோ கொஞ்சம் வித்வான மாதிரி தெரியுது, ஆனா ஒன்னே ஒண்ணு, இதுக்கு சரியான விளக்கம் சொல்லுன்னா இந்த சபையை விட்டு போக முடியாது, விளக்கத்தை சொல்லு அப்படிங்கிறானா.
ராஜாக்கும் ராணிக்கும் ஒரே சந்தோஷம். என்னன்னா எப்படி சொன்னா என்ன இந்த ஆக்கியாழ்வான அடக்க போறதுன்னு தெரிஞ்சு போயிருத்தோன்னா தன்னை சர்வபொமன் இல்லேன்னு சொல்லிட்டு போட்டோம். அவள் பத்னி அவளும் தன்னை இல்லையே பத்னி இல்லைன்னு சொன்னா என்ன ஆகிட போறது, இவன்கிட்ட மானம் கட்டி ஈனம் கட்டி இவனுக்கு பின்னாடி நிற்கிறதுக்கு அடங்கி வாசிக்கிறதுக்கு நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதோன்னு ஒரு குழந்தை சொல்றது நமக்கு என்ன வந்துட போறது, குழந்தைனால எனக்கு எதாவது அவமானம் வரப்போறது தானே. இருந்தாலும் என்ன சொல்றது பார்ப்போம்னு எல்லாம் உன்னிச்சு பார்த்துட்டு இருக்காளாம். சபையை விக்கிச்சு நிற்கிறது சொல்றானா, முதல்ல என்ன சொன்னேன் இந்த அரசர் சர்வபௌமர் அப்படின்னு, சர்வபௌமர் கிடையாது இந்த ராஜா, சர்வபௌமன் கிடையாது, ராஜாதி ராஜ ராஜ மாத்தாண்ட ராஜகுல திலகன் சொல்லணும், அது கிடையாது, ராஜாக்கெல்லாம் ராஜா கிடையாது இவன் அப்படின்னு சொல்லணும். அது எப்படின்னு ராஜா கேட்கிறான், அது எப்படி என்ன சர்வபௌமன் இல்லைன்னு சொல்ற அப்படிங்கிறான். நீங்க இந்த தேசத்துக்கு மட்டும்தான் ராஜா, இந்த பூமண்டலத்தில் நிறைய ராஜாக்கள்லாம் இருக்கா, இந்த பூமண்டலத்தில் இருக்க மொத்த ராஜாக்கும் தலைவராக இருந்தாதான் நீ சர்வபௌமர், அப்படி இல்லையோனோ இந்த ஒரு தேசத்துக்கு மட்டுமே தானே நீங்க ராஜா, அப்படிங்கிறதுனால நீங்க சர்வபௌமர் இல்லை. உடனே அவனுக்கு சந்தோஷம் வந்துடுது, ஓஹோ நம்ம ரொம்ப டிகிரேட் பண்ணல, இந்த தேசத்துக்கு ராஜான்னு ஒத்துட்டா என்னோட சட்டம் இங்க செல்லுபடி ஆகும், அது வாஸ்தவம் தான், பூமண்டலம் முழுக்க என்னோட அதிகாரம் செல்லுபடி ஆகாது, அதனால அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அது சரிடா, அடுத்தது குண்ட போட்டியடா, நியாயமா இது அப்படின்னு கேட்கிறான் ராஜா. நியாயம்தான் சுவாமி நான் சொல்றேன் அப்படிங்கிறான். உடனே ராணிக்கு இன்னும் பத பதைக்கிறது, ஏதான் ஏடாகரமா சொல்லி இருந்தா சின்ன குழந்தை, அது எப்படி நிரூபிப்பியா நீ, கொஞ்சம் பார்த்து யோஜனை பண்ணி பேசி எதா இருந்தாலும் நான் இதுக்கே ஃபுல் மார்க் உனக்கு கொடுத்துட்றேன், அவன் தோத்து போயிட்டாங்க ஏற்கனவே அப்படிங்கிறேன் சொல்றேன், அவசரப்படாதங்க சொல்றேன், யாருக்கும் எந்த அகௌரவமும் ஏற்படாது அப்படிங்கிறானா, நீ ராஜபத்னி பதிவிரதை இல்லை அப்படின்ட்டான். எல்லாம் திக்கு 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 முதிக்கிறது, வாயை திறந்து வேற சொல்லிட்டான் இல்லை. அது எப்படி அப்படின்னு கேட்கறானா, நீ கல்யாண ஆறத்துக்கு முன்னாடி உன்னை கந்தர்வர்கள்லாம் உன்னை காப்பாத்தின்னு இருக்கா, அந்த கந்தர்வர்கள் தான் முதல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான், அதனாலதான் நீ கன்னிப்பெண் ஆகிற, நீ கன்னித்துவம் உனக்கு எங்க வருதுன்னா கந்தர்வர்கள்லாம் உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை காப்பாத்தின்னு இருக்கா, ஏழு கந்தர்வர்கள் உன்னை காப்பாத்துறதுனால நீ உனக்கு கன்னித்தன்மை இருக்கு, அதனால நீ பதிவிரதை இல்லை, ஏற்கனவே உனக்கு ஏழு பேர் கல்யாணம் ஆயிருத்து, எட்டாவதா இந்த புருஷனை கல்யாணம் பண்ணிருக்க ராஜாவை, அவ்வளவுதான், இவன்கிட்ட பிரகிருதி விசேஷத்துக்காக நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, ஆனா சாஸ்திர பிரகாரம் உன்ன கந்தர்வன் நீ ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டான், இது யதார்த்தம், சாஸ்திரத்துல இருக்கா இல்லையான்னு ஆக்கியாழ்வான கேட்கறது, அவன் வாயே திறக்கல, சாஸ்திரம் தான் அப்படின்ட்டான். இதெல்லாம் சரி, அவாழ்தெல்லாம் கரெக்டு, வாஸ்தவம் ஒத்துக்கிறேனா, எங்க அம்மாவை எப்படி நீ மலடின்னு சொல்லலாம், மலடி தான் உங்க அம்மா, அவனுக்கு இன்னும் ரோஷம் பொங்கிட்டு வருது, எப்படின்னு சொல்லு எப்படின்னு சொல்லு அப்படிங்கிறான். உங்க அம்மாவுக்கு நீ எத்தனாவது பிள்ளை, ஒரே பிள்ளைனா, தனி மரம் தோப்பாகாது, ஒரு பிள்ளையும் பிள்ளை இல்லைங்கிறது யதார்த்தமான ஒரு வாதம், அந்த நீ சொன்ன என்ன சாமானிய வாதத்தை தான் நீ சொன்ன, அந்த சாமானிய வாதத்தின்படி தனி மரம் தோப்பாகாது, ஒரு பிள்ளையும் பிள்ளையாகாது, இது சாதாரண வசனம், இந்த வசனத்தினால நீ உங்க அம்மா மலடி, ஒரு பிள்ளைய பத்தினால உங்க அம்மா மலடின்னு விழுந்தடிச்சுன்னு வாரி சுருட்டின்னு ஓடி வந்த சின்ன குழந்தை இல்லையா, ராணி அப்படியே வாணி அரைச்சு உச்சி முகுந்து, என் பிள்ளை இருந்தா கூட இந்த மாதிரி காப்பாத்திருக்க மாட்டான் என்ன, இப்படி ஒரு அபாண்டமா உன்னை சொல்லி அது அபாண்டம் இல்லையே நிரூபிச்சியே, நீதான் வசந்த ஞானி, நீதான் வசந்த ஞானி, உனக்கு என் ராஜ்யத்துல பாதி, இன்னும் ராஜாட்ட கேட்கவே இல்லை, எப்போதுமே அப்படிதான் ஆத்மலஸ் கேட்கறதே கிடையாது, என்ன நான் சொல்லிட்டேன்னா நீங்க அதை பண்ணிடுங்க சரியா போச்சேன் அப்படியா, ஏண்டியா நான் வேற ஒருத்தனுக்கு சொல்லியிருக்கேனே, உங்களை யார் என்ன கேட்காம சொல்ல சொன்னா, நான் வேற ஒருத்தனுக்கு சொல்லியிருக்கேனே, எங்களை என்ன கேட்காம நீ எதுக்கு அவருக்கெல்லாம் கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, நீ என்ன என்ன போய் கேட்குறேங்க, ஏன்னா எதுக்கு இதுக்கு இது கூட அருமை இல்லையா, 50-50ங்கிறேங்க, அப்படி எல்லாத்துலையும் பாதி பாதினேங்களே, இதெல்லாம் வாயில வார்த்தையா, எங்க அப்பா அம்மாட்ட அவ்வளவு போய் அளந்தேங்களே, என்னை வச்சு காப்பாத்துறேன், கண்கணங்காம காப்பாத்துறேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கறேன்னு சொன்னேங்களே, உங்க அப்பா அம்மாட்ட வேற நேத்திக்கு சொன்னேங்க, மொசத்தியான மாட்டு பண்ண மாத்துக்குன்னு சொன்னேங்க, அப்ப என்ன உங்க அப்பா அம்மா ஐஸ் வைக்கிறதுக்காக இதெல்லாம் பேச்சா, நான் சொன்னதை நிரூபிக்க மாட்டேங்களா அப்படின்மா, அதே மாதிரி தான் அவ்வளோங்க சொல்லிட்டு பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லி திரும்பி பார்க்கறான், ஒன்றும் வாயத்து இருக்குல்ல, ஆமா எடுத்துக்கோ,
அப்படி சோழ தேசத்துக்கு ராஜனா ராஜாவாக இந்த யாமனாச்சாரியர் அப்ப சொல்றாவ இந்த ராணி, எம்மை ஆள வந்தீரே, என்னை காப்பாத்த வந்தையே, நீதான் மகத் ஜகத் சர்வம் விஷ்ணுமயம் நீதான் எனக்கு. ஆமா, யாமுனன் வேற யாரு? யமனை துறைவன், கிருஷ்ணனோட பிரபாவாதாரம். அதனால யமனை துறைவன் யாமுனாச்சாரியன், கிருஷ்ணனோட சாநித்தியம் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்மாழ்வார் எப்படியோ அதே மாதிரிதான் இவரும் எம்பெருமானோட அம்சம்தான். அந்த மாதிரி அவரை வாரி அணைச்சு அளவந்தாருன்னு அன்னைக்கு கொடுத்தப்பட்டதான் இன்னைக்கு அளவந்தாருங்கிற சாம்ராஜ்யத்தை ஆடின்னு இருக்கார். ஸ்ரீவிஷ்ண சாம்ராஜ்யத்தை அப்ப ஏற்பட்டதான இப்பேற்பட்ட வசத்தியான ஒத்தரை தான் தன்னோட சக தோழியா ஒத்த வச்சுக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சகாவா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், அப்படி ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கணும். அப்ப ஏற்பட்டதான யாமன முனிகள் பிற்காலத்துல மணக்கால் நம்பி தூதுவள கீரையை கொடுத்து ராஜ்யத்திலேருந்து ருச்சியை மாத்தி சம்பிரதாய ருச்சியை கொடுத்து சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியனா போகணும்னு சொல்லி 6 மாச காலம் கீரையை கொடுத்தார். அப்புறம் நிறுத்திட்டார், கண்ணா பரப்பா காணா போயிட்டார். அப்புறம் வீரர்கள்லாம் அமைச்சு அவரை பிடிச்சி இழுத்துன்னு வர சொல்லி சிக்ஷிக்கிற சமயத்துல, உன்னோட குலதனம் என்கிட்ட இருக்கு, அதை கொடுக்கறதுக்கு தான் அந்த கீரையை கொடுத்தேன், அது அந்த மாதிரி ருச்சியை கொடுக்கக்கூடிய கீரை, என்னுடன் வந்தேயாகில் உனக்கு அந்த குலதனத்தை, மம குலதனம் மம குல தெய்வதம் அப்படின்னு பாஷையை காமிச்சு கொடுத்துருக்கார், அதை உன்கிட்ட கொடுத்துடுறேன், எனக்கு பொறுப்பு தீர்ந்தது அப்படிங்கிறான். என் பாட்டனார் கொடுத்தாரா? அச்சோ, ஓடி வந்துட்டேன், இதோ நீத்தேன் விழுந்துடுச்சுன்னு ஓடி வர நடந்தே போறான். ராஜாதி ராஜ ராஜ மாத்தாண்ட ராஜகுல திலகனா இருந்தவர் இன்னைக்கு என்ன பண்றார்? மணக்கால் நம்பி பின்னாடி நடந்தே போறார், நடந்தே வரும், அப்பதான் அது கண்ணுக்கு புலப்பணும் அப்படின்ட்டாரான். இந்த ராஜ்யத்தை திறந்துட்டு வரும், நான் உமக்கு காமிக்கிறேன் அந்த ஐஸ்வர்யத்தை காமிக்கிறேன், இதை விட வசத்தியான ஐஸ்வர்யம் இந்த பூமண்டலமே உம்மது சாசனம் பண்ண போறேன் அப்படிங்கிறாரான். இத்தனோட ராஜ்யத்தை விட பூபாரம் கிடைக்கு, பெருச பூவே ராஜ்யம் ஆள போறேன்னா யாரும் விடுவாள் என்ன? அட, இது கடக்குவா, நான் நடந்துதானே ஒன்று, நான் நடந்து வந்துடுறேன், இது என்ன பெரிய விஷயம், வாலிபம் தானே. அப்படி முறுக்கோட நடந்து வராராம் கூட, காவிரி கரையில சோழ தேசத்திலேருந்து திருக்குடந்தையிலேருந்து நடந்து வந்து உபய காவேரி மத்திய அப்படி எம்பெருமான் சயனிச்சுருக்கான். அந்த உபய காவேரி மத்தியத்துல வந்து அழிச்சு தீத்தாமாடி எங்க 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 இருக்கிற அனுஷ்டானம்லாம் அப்படி அனுஷ்டானம் பண்ணு, அனுஷ்டானம் பண்ணியாச்சு, அழிச்சுன்னு போறேன். நேர எம்பெருமான் ரங்கராஜன் சன்னதி உள்ள கூட்டின் போயாச்சு. எங்க எங்க என் சொத்து, எங்க என் சொத்து, இங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு. ஓஹோ, பட்டயம் எங்க இருக்கு போல் இருக்கு, இந்த பூமண்டலமே எனக்கு சொத்துன்னு பட்டயம் இங்க இருக்கு போல் இருக்கு. ஓஹோ, காப்பாத்திச்சுன்னு இருக்காரு, எத்தோ தெய்வத்தில் காப்பாத்தி கொடுக்குறாருன்னு நம் பெருமாள்கிட்ட காப்பாத்தி கொடுத்தாரோன்னு அது போதும் எனக்கு அப்படிங்கிறார். விழுந்தரிசன் சேவை வரார், வந்து பக்தர்கிட்ட சொல்றேன், ஆரத்தியை காமிச்சு கொடுங்க, குழந்தை வந்திருக்கு அப்படிங்கிறாராம். நம் சம்பிரதாயம் வந்திருக்கு, சம்பிரதாயத்தோட தலைமகன் வந்திருக்கார், ஆரத்தி காமிக்கோ. இவருக்கு ஒன்றும் புரியல, அவர் எதை வேணா சொல்லிட்டு போட்டோங்க, எனக்கு ராஜ்யம் கிடைக்க போகுது, இந்த பூமண்டலம் ஃபுல்லும், அதனால எனக்கு சந்தோஷம்தான், ஆரத்தி காமிக்கிட்டோம். ஆரத்தி காமிச்சா, பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமாநகருள்ளானே வேதம் நூல் பிராயம் 100 மனிசதாம் தொழுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்ற இப்பதினையாண்டு பேதை பாலகனதாகும் பிணிபசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமாநகருளானே. ஆரத்தி காமிக்கிறது இந்த பாசுரத்தை சொல்றார். தொண்டரோடு இப்படி ஆழ்வான் நம்ம சம்பிரதாயத்தில் பெரிய மகான், அவர் பாடிய பாசுரம் சுவாமி திருப்பி சொல்லும், அந்த பாசுரத்தை திருப்பி சொல்லும். பற்றே மறுபடியும் ஆரத்தி காமி, மறுபடியும் முழுசா ஆரத்தி காமிச்சு சொல்றேன்.
நான் எதையோ இழந்த மாதிரி தெரியறதே, இத்தனால அதை விட்டுட்டு நிக்கிறேனே, அது என்னது சுவாமி? இவன் ஒன் சொத்து, இந்த ராஜ்யம் சொன்னேனே ஸ்ரீ வைஷ்ணவ சாம்ராஜ்யம் ஒன் சொத்து, பூமண்டலம் முழுவதுமாக உன் சொத்து இது. இந்த ஸ்ரீ வைஷ்ணவ வசத்னே சாம்ராஜ்யம் இங்க பார், எவ்வளவு அழுகுவார் எம்பெருமான், எவ்வளவு அழுகுவார். நீண்ட பெரிய வாயகன்கள் என்னை பேதமை செய்தேன் ஆழ்வார்கள் சொன்னா, அப்பேற்பட்டதான நீண்ட பெரிய வாயகன்களை சேவி சேவி சேவின்னு ஆளவந்தார்ட்ட காமிக்கிறாராம். ஆளவந்தாருக்கு ஒரே சந்தோஷம், தாங்கள சந்தோஷம், எனக்கு இனிமே எதுவும் வேண்டாம், நம்பெருமா திருவடி உன்னே போது, நீர் ஆயுசு பரியந்தும் உன் குலம் நன்னா இருக்கட்டும் அப்படிங்கிறார். என் குலம் நன்னா இருக்கட்டும் இருக்கு, ஆமா இவ்வளவு தூரம் எனக்கு காமிச்சு கொடுத்தீரே, நீர் யார்? என் பெயர் மணக்கால் நம்பி, அதுக்கு முன்னாடி புண்டரீகாட்சர், அதுக்கு முன்னாடி நாதமணிகள், இது ஆச்சாரிய வம்சம் அப்படிங்கிறார். சாஷ்டாங்கம் அந்த வந்து சேவிக்கிறார். சுவாமி நான் என்ன பண்ணணும், சம்பிரதாயத்துக்கு எல்லாம் நம்பெருமாளுமே ஆக்கிய கொடுப்பான், வாரும் என்னென்ன பிரவர்த்தனம் பண்றேன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெறிப்பறிப்படுத்தி கொடுக்கிறேன், காரியங்களை இனிமேல் துவக்கும், உமக்கு தொண்டனாக இருந்து எல்லா காரியத்தையும் செய்வீங்க. ஆச்சாரியா அந்த மாதிரி சொல்லக்கூடாது, நீர் வம்சத்து தலைமகன் அப்படின்னு திருப்பி இன்னொருத்தர் சேவிக்கிற அந்த சன்னதியிலே சேவிச்சு எனக்கு இவ்வளோ பெரிய அரிதான தனத்தை கொடுத்தேலே, இதை விட வேற என்ன எனக்கு வேணும் என்பதாக. அன்னவயல் புதுமையாண்டாளருங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் பாடி கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சொடி கொடுத்தாலே சொல்லு, சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அல்லவள் வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதின்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு புல்லும் சிலம்பெனகான் புல்லார் என் கோயிலில் வெள்ளை வலசெங்கின் பேரறம் கேட்டுறியோ பிள்ளா எழுந்திராய் பைமலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தளவில் துயிலமந்த வித்தனை உள்ளத்துக்குண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்லை எழுந்து அறியன்ற பேரறம் உள்ளம் புகுந்து குவிந்தேலோரம்பாவாய். இன்னைக்குதான் சம்பிரதாயத்து உள்ளம் குளிர்ந்தது, யாமனாச்சாரியன் அப்படி தலைவனானான் இல்லையா, உள்ளம் புகுந்து தாயார் காமிச்சு கொடுக்கிறாளாம். என் உள்ளம் இன்னைக்குதான் குளிர்ந்தது, அரியன்ற பேரவும் இனிமே எட்டு திசையிலையும் வரப்போற யாமனாச்சாரியன் வந்துட்டான் இல்லையா அப்படின்னு அப்பேற்பட்ட வசத்தியான பாவையை எழுப்பின்னு இங்க தாயார் காமிச்சு கொடுக்கிறான். புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலில் ஒரு தோழியை எழுப்புறான், அம்மாடி பொழுது முடிஞ்சிருத்து எம்பெருமான சேவிக்கணும் ஓடி வாடி அப்படிங்க இருக்கிறாளாம். பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளத்தை சொல்லுன்னு அவ கேட்டு இருக்கா. புல்லும் சிலம்பினகான் அப்படி பட்சிகள்லாம் கூவுறதுரி, புல்லறையன் கோவிலில் புல்லுக்கெல்லாம் ராஜா, அந்த பறவைகளுக்கு யார் ராஜா யாருன்னா கருத்மான், அந்த கருத்மானோட சன்னதி எம்பெருமான் சன்னதின்னு சொல்லாம நேரம் சொல்றாளாம். புல்லறையன் கோவிலில் வெள்ளை வெளிசெங்கின் பேரர் அவம் கேட்டிலையோ, இன்னைக்கும் தென்தேசத்துலாம் போனானா காலங்காத்தா சுப்ரவாதம் எம்பெருமானுக்கு சங்கூதி தான் ஆரம்பிப்பா, முதல்ல சங்கூதுவா. நவ திருப்பதியில் போனோம்னா இன்றைக்கும் பார்க்கலாம் ஆராதனத்தில் பெரிய சங்கு வச்சுன்னு ஊதுவா, இங்கெல்லாம் வழக்கத்தை விட்டாச்சு, ரங்கன் சன்னதியிலும் உண்டு என்பதாக. மற்ற இடத்துலலாம் அந்த வழக்கத்தை விட்டுவிட்டா, மனுஷா இல்லை இப்போல்லாம் வாத்தியம்லாம் விதவிதமான வாத்தியங்கள், 18 விதமான வாத்தியங்கள்லாம் இருந்தது சன்னதியில், இப்போ போயிடுது. இப்போ மறுபடியும் ரங்கன் சன்னதியில் அது திருப்பி ரினியூ பண்ணுறதுக்கு உண்டான காரியத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளிசெங்கின் பேரரும் கேட்டுள்ளியோ பிள்ளா எழுந்திராய் பெய்மலை நஞ்சுண்டு, அம்மாடி எழுந்திரி பெய்மலை நஞ்சுண்டு, கிருஷ்ணாவதாரம் நடந்தது, பூதகி பால் கொடுத்தா அதை சாப்பிட்டானே, அந்த விருத்தாந்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு போவோம், எழுந்து வாடி அப்படிங்கிறாளாம். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி சகடாசுரனா ஒருத்த வந்தாண்டி, அந்த விருத்தாந்தத்தையும் அனுசந்தானம் பண்ணிட்டு போவோம், கேட்போம் கோவிந்தனை பஜிப்போம், எழுந்துவா அப்படிங்கிறாளாம். வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை, இத்தனை இத்தனைக்கும் காரியம் அந்த க்ஷீராப்திநாதன், அப்படி எல்லா விபவாவதாரங்களுக்கும் வித்து என்பதாக அந்த க்ஷீராப்திநாதன் திருப்பார்கடல் நாதன், அவனை சேவிப்போம் வா அப்படின்னு கூட்டு போறாளாம். உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்தாரி என்ற பேரர்வம், அம்மாடி
இந்த ஸ்ரீவைஷ்ணவாலம் பெரிய யோகிகள் தபஸ்வெல்லாம் தபஸ்வியெல்லாம் காத்தால எழுந்தவுன்னா ஹரி 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 ஹரின்னு ஏழு தடவை சொல்றாலே அது எல்லா இடத்துலையும் நீக்கமர நின்னா கேந்துட்டு இருக்கு. கேட்கறதேடி ஹரி ஹரி ஹரின்னு ஏழு தடவை சொன்னா பொழுது விடியும்னு உனக்கு தெரியும் இல்லையா? பொழுது விடிச்சே தான் சொல்லுவேன். காத்தால எழுந்தனொன்னு மெதுவா எழுந்துக்கணுமா படுக்கையிலேருந்து. படுத்துக்கிச்சே எப்படி படுத்துக்கிறோமோ அதே மாதிரி நிதானமா எழுந்து வரணும். தடப்பட எழுந்து அலாரம் கூட பெருசா அலாரம் அணையும், அதை வச்சுட்டு தடப்பட தடப்பட எடுத்துக்கிறது, கட கட கடகடம் ஓடுறது, கட கடகடம் பல் தேய்க்கிறது, புரிந்து தரிசனம் மூஞ்சி தேய்ச்சிக்கிறது, வந்து உட்காந்து படப்பட படப்படன்னு ஆயிடும் உடம்பு. நிதானமா தான் எழுந்துக்கணும். இது உடம்புக்கு அந்தராத்மாவா எம்பெருமான் ஹிருதயத்துல அப்படி பைய உயோக தொயில் கொண்ட பரம்பரனாக அப்படி ஹிருதயத்துல இருக்கான் அந்த எம்பெருமானக்க. ஹரி 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 ஏ ஹரியே, நான் முடிச்சுட்டேன்டா, நீ எழுந்துருடா என்னோட சேர்ந்து. இன்றைய அனுஷ்டானம் எல்லாம் பண்ணணும், எனக்கு கூட சகாவா இருந்து எனக்கு துணையா இருந்து எழுந்துடுறா அப்படின்னு நிதானமா அவனுக்கு பல்லாண்டு பாடி அவனை எழுப்பணுமா எம்பெருமான. கிராக கஸ்தே கஜேந்தே ருபதி சரோசம் தாஷ்யம் ஆரோக்கிய தாமன் வியாக்கு நான் மாலே பூஷான்னு அந்த வசந்ததான வராகவதாரத்தோட சேஷ்டிதங்கள்லாம் நினைச்சிண்டு மகாபலிக்கு எப்படி ஒரு சத்தமா சிதியெல்லாம் கொடுத்துட்டான் நினைச்சிண்டு அப்படி எழுந்துண்டு பும்மால வேலையில எழுந்துண்டு ஓங்கி உலாந்த உத்தமனே எனக்கும் நல்லதை கொடு, எனக்கும் நல்ல புத்தியை கொடு, என் புத்தி என்னும் வளர்றதுக்குண்டான ஸ்திதியை கொடுன்னு பிரார்த்திச்சுண்டு ஹரி 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 ஹரின்னு எழுந்துக்கணுமா அந்த சொல்லிட்டு அந்த மாதிரி நிதானமா எழுந்துக்கணும், நிதானமா பல் தேய்க்கணும் எல்லா காரியத்தையும். அதுக்கு மேலே ரொம்ப நிதானமாக போயிட்டே இருக்கக்கூடாது, குளிக்கிறதுல நிதானம், சாப்பிட்றதுல நிதானம், பண்டே இருந்தால் எல்லாம் பொழுது ஓடி போகணும். அந்த எழுந்துக்க ஸ்திதி மட்டும்தான் நிதானமாக எழுந்துக்கணும். புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலில் ஒரு விசேஷமான கிருஷ்ண பக்தி உள்ள ஒரு பாவையை எழுப்புகிறார். நம்ம பார்த்தோம் இல்லையா ஆள வந்தான்னு, இங்கே இன்னொரு அவகாலத்தில் இருந்தவளை எழுப்ப போறாவர், அது யாரும் பார்ப்போம். விசேஷமான பிரேம பிரேமையுடைய ஒரு பக்தியுடைய எழுப்புறா. என்னன்னா, ஏண்டி நேத்திக்கு நீ என்ன சொன்ன, எங்களை முன்னாடி வந்து அழிச்சுன்னு போறேன்னு சொன்னியே, எங்களுக்கு தலைவியா இருக்கேன்னு சொன்னியேரியம்மா, இன்னும் நீ ஏந்துக்கலையே, எவ்வளோ பெரிய கூட்டம் உன் வாசல்ல வந்து நிற்கிறோமே அப்படின்னு கேட்குறா. அவளுக்கு ஒரே வெக்கம் வந்து கொடுத்து, இல்லை ராத்திரி ஃபுல்லும் கிருஷ்ண தியானமா, தூங்கவே இல்லை, பொழுது விடுன்னு சொன்னா அசந்து போயிட்டேன், ராத்திரி ஃபுல்லும் முடிச்சுருந்தா பொழுது விடிச்சே ஒரு அஞ்சு நிமிஷம் படுத்துப்போன்னு நினச்சிட்டுருப்போம், அலாரத்தை அணைச்சிட்டு படுத்துப்போம், ஏந்து பார்க்கச்சே மணி ஏழு. கேட்போம், என்ன எழுப்பக்கூடாதா, ஆறு நான் அஞ்சரை மணிக்கே எழுந்துப்பேனே, அஞ்சு மணிக்கே எழுந்துப்பேனே, ஏன் எழுப்பல, என்னப்போ பாவம் அசந்து தூங்குறேல் எழுப்ப வேண்டாம்னு நினச்சேன். அடிப்பாவி, இன்னைக்கு தான் ஆடிட்டிங் ஃபைனல் ஆகுது, நான் விழுந்தடிச்சு சீக்கிரம் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன், நீங்கள் நினச்சிட்டு இருந்தா என்கிட்ட சொன்னேலாம், டிஃபன் பண்ணிட்டுருக்கேன், டிஃபன் ஆகுது மண்ணாங்கட்டியாது, நான் குளிக்கவே இல்லை, பவுடர் அப்படி பூசிப்பான் தலையை வாரின்றவான் பல ஃப்ளஷ்ஷுன்னு கிட்ட கிட்ட நெத்திட்டுனோம் ஒரே போடுவான். அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான், மாதிரி கிருஷ்ண பிரேமையுள்ள ஹே கோபிகா எழுந்துரு அப்படிங்கிறார். இல்லையே அதனால நான் லேட்டா இருந்து தூங்கி போயிட்டேன், தப்பா நினைச்சுக்காருங்கோ எல்லாரும் அப்படின்னு, நீங்கள்லாம் இவ்வளவு பெரிய கிருஷ்ண பக்தர்கள் வந்திருக்கேன், உங்கள் முன்னாடி அபராதர்ஷமாபரம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு தலையெடுத்து முன்னாடி வராலாம். புல்லும் சிலம்பினகான் புல்லறையின் கோவிலில் எம்பெருமா என்ன பண்றான், புல்லறை, புல்லுன்னா பட்சி, பட்சி இப்ப லேட்டஸ்டா ஒரு வசனம் வந்துருக்கு, ஏன்டா அப்படி பண்றேன், எனக்கு பட்சி சொல்லித்து அப்படிமா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னா எனக்கு பட்சி சொல்லித்து அப்படிமா, அது ஒரு வசனம், யதார்த்தம் தான் அது, அன்னைக்கு ஆண்டால் காட்டி கொடுத்தது தான் பட்சி. நமக்கு ஹிருதயத்துக்குள்ள ரெண்டு பட்சி இருக்கு, அந்த ஹிருதயத்துல ரெண்டு பட்சி உட்கார்ந்துட்டு இருக்கு, ஒன்று பரமாத்மா, ஒன்று ஜீவாத்மா. ஒன்று வந்து என்ன பண்ணுறது, இந்த இகலோகத்தில் இருக்க எல்லா ருச்சியும் சாப்பிட்டுண்டு அப்படியே உட்கார்ந்துருக்கு. இன்னொன்று இந்த லோகத்துக்கே சம்மந்தப்படாமல் யோகம் பண்ணிட்டு அப்படி தபஸ்வியாக இருந்துட்டுருக்கு. இந்த ரெண்டு பட்சிகள் இருக்குது, இந்த பட்சியை தான் தாயார் எழுப்புறாலாம், உள்ளே இருக்கிற ஹே அந்தராத்மாவையே எழுந்துக்கோ, என் ஆத்மாவே நல்லை நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடை நம்பெருமான், நல்லை நெஞ்சேங்கிறார் நிசமன சேவிக்கிறதுக்கு முன்னாடி ஆழ்வார் சொல்றார், நல்லை நெஞ்சே, சாதாரண நெஞ்சு இல்லை,
ஏ ஹிருதயமே தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லாமோனா, இல்லை என் தங்கம் என் செல்லம் சொல்கிறாளா இல்லையா? ஏதாவது ஒரு காரியம் என்ன குழந்தைய இது பண்ணுச்சு, என் தங்கம் என் செல்லோங்கிற நிறையா மார்க் வந்து வாடி என் கட்டிடி நீ அப்படிங்கிறாலும் அந்த மாதிரி இங்கே செல்லமாக சொல்கிறார் ஆழ்வார். ஹிருதயத்தை பார்த்து நல்ல நெஞ்சே நாம் தொழுதும், நாம் யாரை சேவிக்க போகிறோம் தெரியுமா? நம்ம இன்றைக்கி யாரை சேவிக்க போகிறோம் தெரியுமா? நம்முடைய நம் பெருமான், யாரோ இல்லை, யாருக்கோ தலைவன் இல்லை, நம்முடைய தலைவன் நம் ரங்கன். அண்டர்கோன் அணியரங்கன் இல்லை, நம் ரங்கன் புரந்தர வேட்டாளன். அப்படி ஓடிடுவான், என் சிறு குட்டன் எனக்கோர் இன்னமுதம் பிரான், அப்படி ஓடிடுவான் கிருஷ்ணன். குருவாயில போய் பார்த்தோம்னா அப்படி ஓடி வரான் கிருஷ்ணன். அந்த மாதிரி யாரோ இல்லை அந்த ரெண்டு பட்சி சொல்றார், ஹே நெஞ்சே ஆத்மாவே இங்க வா, இன்னொரு பட்சி இருக்கு பேர், நமக்கு சீனியர் அதுதான் எம்பெருமான், அதை சேவிக்கலாம். அந்த கருத்மான் மாதிரி ஞானமுடைய பட்சி அது, அந்தராத்மாவா இருக்கலாம். யோகிக தியான கம்யம் புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை வலைசெங்கின் பேரரவம் கேட்டிலையோம் பிள்ளாய் எழுந்திராய். பிள்ளாய்ங்கிறா அந்த நெஞ்ச, ஏ பிள்ளாய் நல்ல நெஞ்சு சொன்னமோ அந்த மாதிரி பிள்ளாய் எழுந்திராய். பேய் முலை நெஞ்சுண்டு என்றையும் உனக்கு தெரியுமா? பூத பூதனை அசுரம் இல்லை, நேற்றுக்கே நாங்கள் பார்த்துட்டோம் கேட்டுட்டோம் எல்லாத்தையும். ஓஹோ அப்படியா, சரி. பூதனை என்ன பண்ண, விஷப்பால் கொடுத்தா அவளே செத்து போயிட்டான். அப்படி இல்லை, அவளும் ஒரு தாய். எம்பெருமான் என்ன பண்ணான், அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தானான் கிருஷ்ணன். ஏன்னா வசத்தியாக பால் கொடுக்கணும் வந்தானே, அது விஷப்பாலாக இருந்தால் கூட என்ன, எனக்கு ஒரு பால் கொடுக்கணும்னு வந்தா இல்லையா, அவன் மாத்தா இல்லையா, தாயை எங்கும் பழிக்க கூடாது. கிருஷ்ணன் காட்டித்தனான், கிருஷ்ணன் காட்டித்தனான், அரக்கியே ஆனாலும் தாய் அவளை தரம் தாழ்ந்து பேசக்கூடாது. நம்ம இன்னைக்கு அம்மாவை என்ன போட்டு பிடிக்கணும், ஏறி துவம்சம் பண்றோம் உட்காந்துட்டு, ஐயோ பாவம். அந்த மாதிரி பேய்மலை நஞ்சுண்டு அப்படி நஞ்ச தழுவி ஊட்டினா அவளுக்கு அவன் மோஷத்தை கொடுத்தானா என்ன, அவளோட உயிர் வெள்ளக்கட்டி இல்லையா, வெறும் பாலை சாப்பிட வேண்டான, அந்த வெள்ளக்கட்டியும் சேர்ந்து உறிஞ்சினானா அவளுக்கு மோஷம் கிடைச்சிருத்து. பேய்மலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. அப்படி வண்டிக்கு கீழே யசோதை என்ன பண்ற, அந்த காலத்துலலாம் இந்த குளிர் காலத்துல கொஞ்சம் காத்துல ஆறுபாடட்டும்னு குழந்தைய என்ன பண்ணும், வாசல்ல எல்லாரத்துலயும் வண்டி இருக்கும் அந்த காலத்துலலாம், மாட்டு வண்டி வச்சுருப்பா, அது ஒரு ட்ரெடிஷன். இப்போ எல்லாரும் கார் வச்சுருக்கோமோண்ணா, ஸ்கூட்டர் வச்சுருக்கோமோண்ணா, அந்த மாதிரி அந்த காலத்தில் எல்லாரும் ரெட்டை மாட்டு வண்டி வச்சுருப்பா, அந்த மாட்டு வண்டி வாசலில் நிற்கிறது, அதோட நுகத்தில் அப்படி தூளியை கட்டி குழந்தைய அங்கே விட்டு தொட்டியில் ஆட்டி அது இளம் காற்று அடிக்கும், இளம் சூடு காற்று குழந்தை மேலே படணும், பட்டா குழந்தை நல்லா வளரும், அப்படி காற்று பட்டுன்னு இருக்கும். அதோட இல்லாமல் வாசலில் சாணியை தெளித்து வச்சுருப்பான், நல்லா ஜம்முன்னு பூச்சி பொட்டெல்லாம் வரவே வராது, வசத்தியான அந்த சாண வாசனை உடம்புக்கு நல்லது. என்ன பண்ணுறோம், இன்றைக்கி சாம்பல் பண்ணி அவன் விபூதியாக பூசிக்கிறான், அதை மருந்தாக கொடுத்தானா வாங்கி சாப்பிட்டுருக்கோம். பஞ்சகவியம் சொன்னான், பஞ்சகவியம்னு ஒன்று வச்சுட்டுருக்கான் அவன், அவன் பண்ணி கொடுத்தா சாப்பிட்றான். நம்ம ஆற்றுல சுத்திக்கு சிராதத்துக்கு முன்னாடி கொடுப்பேன், பெரிய கல்யாணங்களுக்கு முன்னாடி பொண்ணெல்லாம் உள்ள ஆற்றுல தொடணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொடுப்பான் அந்த சுத்தி. ஆச்சாரியன் அப்படி நம்மளை வைஷ்ணவனை ஆக்கிறதுக்கு முன்னாடி, பஞ்சசம்ஸ்காரத்துக்கு முன்னாடி அந்த அந்தரங்க சுத்தியும் தேக சுத்திக்காக இந்த பஞ்சகவியும் கொடுப்பா. அப்படி வசத்தியானது அந்த தூளியில் அங்கே உட்காத்தி வச்சு ஆட்டி விட்டான்னா அந்த இளம் சூட்டு காதில் உடம்பு நல்லா கத 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 கதன்னு நன்னா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்கே கட்டி விட்டுருக்கா. கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, என்னாச்சு, ராட்சசன் வந்தான் கம்சன் அம்சான் ஒத்தனை, அவன் வந்தான் வந்து பார்த்தான், எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் கிருஷ்ணன் அப்படின்னு. அப்போ தான் ரெண்டு பேர் பேசின்னு போனான், இதான் யசோதை, இவாத்தில் தான் குழந்தை ரொம்ப வசதி, இங்கே பாரு யசோதைக்கு பொறுப்பே இல்லை பாரு, கிருஷ்ணனை வாசலில் கட்டின்னு இருக்கான், எவனா ராட்சசன் வந்துட்டோம்மன். இதுக்கு தான் வெளியே அதிர்ந்து பேசக்கூடாது. அந்த காலத்தில் ஏன் சொன்னான் அதிர்ந்து பேசக்கூடாது, ஆமாம் பொம்மநாடிகள்லாம் அதிர்ந்து பேசக்கூடாது, ஆம்பளைன்னா லோலோ கத்தின்னு உட்காந்துருக்கான், ஆம்பளையும் அதிர்ந்து பேச மாட்டான், பேசக்கூடாது தான், அதுந்து எந்த விஷயத்தையுமே அதுந்து பேசக்கூடாது, அடுத்தவாளுக்கு தெரியும். ஆம்பியா முன்னாடி பேசுறானா பிள்ளைக்கு தெரியப்படாது, அம்மாவும் பிள்ளையும் பேசுறானா ஆத்துக்காருக்கு தெரியப்படாது,
இப்போ வேறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாத, அப்படிலாம் வச்சுருக்க கூடாது. பொதுவான ஒரு தர்மம் அதிர்ந்து பேசக்கூடாது என்பதாக என்ன பண்ணிட்டேன். இதான் யசோத குழந்தை படுத்துட்டுருக்கு, அவளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, ராட்சசம் வருவாங்க பயமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். கோபிகைகள் அந்த கோபஸ்திரீகள் போயிட்டு அவா காரியத்துக்காக போயின்னு இருக்கா, நீராட்டத்துக்கு போயின்னு இருக்க, அவனுக்கு புரிஞ்சு இதான் நம்ம டார்கெட், இதான் தெரிஞ்சு போறது. உன்னை என்ன பண்றான், அந்த சகடத்து மேல ஆவிர்வாகம் ஆறானாம், அந்த வண்டி மேல ஆவிர்வாகம் ஆகி குழந்தைய பாக்குறான், பயமுறுத்துறான், அது நெய்யும் சிரிக்கிறது. என்னைக்குமே குழந்தை பயப்படாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவுதான் பயமுறுத்தினாலும் குழந்தை ஈயும் சிரிக்கும். நம்ம பயமுறுத்துறோம்னு நினைச்சுட்டு இருப்போம், ஈன்னு ஒரு சிரிப்பு சிரிக்கும், ஓஹோ இப்படி இப்படி பண்ணா சிரிக்கும் போல இருக்கு, அப்புறம் இப்படி பண்ணுவோம். அதனால குழந்தைய மிரட்ட முடியாது, சின்ன குழந்தைய. அந்த மாதிரி இவன் பயமுறுத்தி பார்த்தான், பயமுக்கல்ல, அந்த சகடத்தை உடைக்கிறான், உட்காந்துட்டு உடைச்சு அச்சம் முறிஞ்சு போறது, சக்கரத்தை எடுக்கிறான், குழந்தை கீழே விழுந்துருத்து சக்கரத்தை பின்னாடி போனான், வேகமா வந்து மேலே ஏத்துறதுக்காக வேகமா ஓடிவிடான் சக்கரத்துல. எல்லாம் விக்கிச்சு பாக்குறான், என்ன சக்கரம் திடீர்னு ஓடி போறது, அதுவும் நந்தகோபநாதத்தில் வாசல்ல ஓடி போறதே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஐயோ குழந்தை இருக்கு அப்படிங்கிற சகடத்தை சாடி போய் அந்த சங்கு சக்கரம் என்ன இலச்சினை கொண்ட அந்த பாதத்தால என்ன பண்றான் எம்பெருமான், பஞ்சு போன்ற மென்மையான அந்த தாமரை புஷ்பம் போன மென்மையான அந்த பாதத்தால சின்னஞ்சிறு பதத்தால எட்டி ஒரு உத விட்டானாம், அப்படியே மோட்சத்துக்கு போயிட்டானாம் சகடாசுரன். இந்த மாதிரி சகடாசுரன் மோட்சத்துக்கு போனாண்டி வாடி, எதுக்கு நோம்பு நுக்கிறதுக்கு வா குழந்தை அப்படின்னு கூப்பிடுறாளாம். வல்லத்தரவையில் துயிலமர்ந்த வித்தனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறி என்ற பெயரவும். உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், யோகி தியானகம்ய, அப்படி யோகி தியானகம்யத்துல எம்பெருமான் இருக்கான், எப்படி இருக்கான் அப்படின்னா, அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவோ, மாதவம் மாதவம் அந்தரேஜ அங்கனாம், அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவோ, அந்த மாதவம் மாதவம் அந்த ரேஜாங்கனா எம்பெருமான் ராசக்கீடா பண்ணிட்டு இருக்கான். அந்த பிரஜ பூமியில கோபிகைகளோட உட்கார்ந்து ராசக்கிரீடா பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவனோட கை கோத்து குறவ கூத்து ஆடின் இருக்கா அத்தனை பேர் விதவிதமா. எப்படின்னா ரெண்டு கோபிகைகளுக்கு ஒருத்தன், பத்து கோபிகைகளுக்கு ஒருத்தன், பத்து பேர் சுத்தி அப்படி கையை பிடிச்சிட்டு சுத்தின்னு வந்திருக்கா, கோவிந்தா கோபாலான்னு அப்படி கோலாட்டம் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. அந்த ஸ்திதியில எம்பெருமான் இப்படி ஒத்தனா இருக்கான். இதுக்கப்புறம் ஒரு பெரிய ரவுண்டு இவாளை சுத்தி நடக்கிறது, பெருசா வட்டம் இருக்கு. அந்த பெரிய வட்டத்துல பார்த்தோம்னா ரெண்டு கிருஷ்ணனுக்கு நடுவுல ஒரு கோபிகை, நாலு கிருஷ்ணனுக்கு நடுவுல ஒரு கோபிகை, பத்து கிருஷ்ணனுக்கு நடுவுல ஒரு கோபிகை, சுத்தி கிருஷ்ணன் கோலாட்டம் ஆடுறான், கோபிகை அப்படியா ஆனந்தமா பார்த்துட்டு இருக்கா. இந்த மாதிரி எம்பெருமான் அங்கனாம் அங்கனாம் அந்தரேச மாதவன் யோகிக தியானகம்யம் துயில் அமர்ந்த வித்தினை அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த துயில் அமர்ந்த வித்து இந்த கிருஷ்ணனா என்னன்னா, எம்பெருமான் விபவாவதாரத்துக்காக திருப்பார்கடல்லேருந்து அப்படி வந்து அவதாரமாயி எல்லா லீலைகளும் பண்றான். இங்க கிருஷ்ணன் என்ன பண்றான், ஒவ்வொரு கோபிகளுக்கு ஒரு கிருஷ்ணன், ஒவ்வொரு கோபிகளுக்கு ரெண்டு கிருஷ்ணன், பத்து கிருஷ்ணன், இப்படி எந்நிறந்த கிருஷ்ணனா. ஒரு கிருஷ்ணன் தேர்ந்து இத்தனை கிருஷ்ணர்கள், இதுதான் துயிலமர்ந்த வித்தினை. காலோச்சி வெள்ளத்திரவில் துயிலமர்ந்த வித்தனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் இப்பேற்பட்டதான அந்த அந்தராத்மா தன்னுடைய முழு ஸ்திதியை எட்டி சுரூபத்தோட நான் தான் பரமாத்மான்னு அந்த இடத்துல விளையாண்டுருக்கிறீ, ஏ அந்தராத்மாவே எழுந்து வா, அந்தராத்மாவை கூப்பிடுற, ஏ பட்சியே எழுந்து வா, உன் பக்கத்துல அந்த பெரிய பட்சி இருக்கே அது இங்க அப்படி தன்னுடைய முழு ஸ்திதியும் காமிச்சு கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற. புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விலை செங்கின் பேரர் அவம் கேட்டிலையோ, உள்ளம் புகுந்து குளிர்ந்து. இந்த மாதிரி எம்பெருமானோட தியானத்தை பண்ணோம்னா உள்ளம் குளிர்ந்து இருக்கும் வாடி, எல்லா நம்மளுடைய நோம்போட
எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் வான் கூட்டின்றிருக்கலாம். உள்ளம் புகுந்து கொளிர்ந்து புல்லறையன் கோவிலில் புல்லையரையன் கோவில் என்பதனால கருத்மான தாயார் எழுப்புறா. கருத்மான்கிற விசேஷத்துல பெரியாழ்வார இந்த பாசுரத்துல எழுப்புறாளாம். பெரியாழ்வாரும் கருத்மானோட அம்சம்தான் பெரியாழ்வான். பெய்மலை நஞ்சின்று கலச்சகடம் கலக்கழிய காலோச்சி பேயின் முளையின்ற பிள்ளை இவன் முன்னம் மாயச்சகடம் மருதும் இருத்தவன் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால் கொண்டுதான் போனான் ஆழ்வார் தன் ஹதயத்தை பார்த்து சொல்றார். அப்படி வசத்தியா வளர்த்திருந்தேன்டி ஒரு குழந்தைய என் பொண்ண, எப்படி நம்மாழ்வார் சொன்னாரோ நல்ல நெஞ்சேங்கிற மாதிரி இங்க பெரியாழ்வார் காமிச்சு கொடுக்கிறார். வசத்தியான ஒரு குழந்தை நான் வளர்த்துருந்தேன். இவள் தாயாகவும் இவள் நெஞ்சு குழந்தையாகவும் அவளுடைய பெண்ணாகவும் வச்சுண்டு இந்த ஒரு குழந்தை வச்சுருந்தேன். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான். அப்படி அவன்கிட்ட போன நெஞ்சு திரும்பி வரல, அவனையே உபாசனை பண்ணிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், திருப்பி என்கிட்ட வர வேண்டாமா என் குழந்தை? அப்பேற்பட்டதான ஒரு வசத்தியான ஞானத்தை கொடுக்கிறான். தாய் எட்டறினா குழந்தை 16 அடியும் பலம்னு அந்த மாதிரி ஆண்டாள் அவளுக்கு அவனுக்கு பிறந்தவ தானே அந்த ஆண்டாள், அதனால அவனும் 8 அடி பாஞ்சு சொல்றாளாம். பேயின் முளையுண்ட பின்னை அப்படின்னு அந்த அவனோட விருத்தாந்தத்தை நினைச்சு நினைச்சு ராட்சசி அப்படி ஒரு விஷப்பால கொடுக்கறான். அவளுக்கு மோஷம் கொடுக்கிறியடா, அவளுக்கு மோஷம் கொடுக்க இன்னும் கருணைக்கு ஒரு எல்லை இல்லையா? எல்லை நிலம் என்பது உனக்கு கிடையாதா உன்னுடைய கருணைக்கு? கருணைக பாத்திரே, கருணையே பாத்திரமா வச்சுருக்கியா உன் குணத்தை அப்படின்னு கேட்கிறாளாம். ஐயப்பொழுதி உடம்பலைந்துங்கிற ஒரு பாசுரத்துல காரை பூனும் கண்ணாடி காணும் கையில் வலைகளுக்கும் அப்படி எல்லாத்தையும் அணைகளெல்லாம் அணிஞ்சுட்டு கொவ்வை செவ்வாய் திருத்தும், அந்த காலத்தில் லிப்ஸ்டிக் உண்டு, கொவ்வை செவ்வாய் திருத்தும் கிடுகிடும் போறா கண்ணாடியில நிலக்கண்ணாடியில பார்த்துட்டு அதை வாயை திருத்திக்கிறானா வாசல்ல போய் நாயகன் வர்றானா? அகநானூறு புறநானூறுலாம் இதுலேருந்து வந்தது தான், இதுலேருந்து வந்தவைகள் தான் அகநானூறு புறநானூறு. தலைவன் விதேசம் போயிருக்கான், அவன் திரவியத்தை எடுத்துட்டு வரணும். வாசல்ல நாயகன் என்ன பண்றான், தினம் ஒரு தடவை வராலாம் பார்த்துட்டு இருக்கான், வராலாம் பார்த்துட்டு இருக்கான். யார் தமிழை காத்தவர்கள்? தமிழுக்கு இலக்கியம் கொடுத்த ஒரு யாழ் நம் ஆழ்வார்கள். இதுக்கப்புறம் தான் நாயன்மார்கள், முன்னாடி கிடையாது. இதுக்கப்புறம் தான் எங்கள் சிங்கம் எங்களோட கடைக்குட்டி கரியன் காலத்தில் தான் தலையெடுத்தா. தலையெடுத்த போதே தன் கையில் இருந்த வேலை கொடுத்துட்டு போயிட்டார். தலையெடுத்த பொழுதே தன் கையில் இருக்கும் வேல் உமக்கு சொந்தம், நாலு கவி பெருமாள் நீர், உம்மனை யாரும் ஜெயிக்க முடியாது, வாஸ்தவம் தான் உம சித்தாந்தம் வசத்தி தான் அப்படி கொடுத்துட்டு போயிட்டேன். தமிழுக்கு தலைமகன் யாரு? நம் ஆழ்வார்கள் தான். பிள்ளைத்தமிழின் முன்னோடி நம் பெரியாழ்வர். தாலாட்டு பாடுறார், மா அணிக்கம் கட்டி வைரமடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணி குரலனே தாலேலோ வையமலந்தானே தாலேலோ அப்படின்னு எம்பெருமான் தாலாட்டு காமிக்க எம்பெருமானுக்கு தாலாட்டு காமிக்கிறார். தாலாட்டு பருவம் என் சிறு குட்டன் எனக்கோ இன்னமுதம் பிரான் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான் அஞ்சனோ அஞ்சன வண்ணனோடு ஆடலாட உறுதியேல் மஞ்சில் மறையாதே மாமதி மகிழ்ந்தோடிவான். அப்படி அம்புலி பருவம் அம்மானை அம்புலி பருவம் என்பதாக யார் யாரோ பெரிய கவிகள் அம்புலி பருவம் எழுதியிருக்கேர் கொண்டாடின்னு இருக்கோம். இலக்கியத்துல புரட்சி கொண்டாடின்னு இருக்கோம். எங்க ஆரம்பிச்சது? உய்ய உலக படைத்துன்ற மணிமயிரா ஊரி தோழாழி பல ஆளின அதன் மேல் பைய உயோக துயில் கொண்ட பரம்பரனே பங்கயல் நீ நயன தஞ்சனமே நீயனே
ஆடுக செங்கீரே ஆயர்கள் போரையரே ஆடுக ஆடுகவே. எம்பெருமான் குழந்தை இப்படி ஏந்துன்னு இப்படி ஆடிண்டே இருக்கும். ஆறு ஆறு மாசத்துல இப்படி ஏந்து உட்கார்ந்துட்டு ஆடிண்டே இருக்கும். அதான் செங்கீரை பரவும், பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கும். காமிக்கிறார் பெரியாழ்வார், மாணிக்க கிங்கினி மருங்கின் மேல் ஆணி பொன்னால் செய்த ஆய் பொன்னுடை மணி பேணி பவளவாய் முத்திலங்க பண்டு காணி கொண்ட கைகளால் சப்பானி கருங்குழல் கொட்டனே சப்பானி. நம்ம ஏதாவது சொன்னோம்னா கைத்தட்டும் குழந்தை, ஏதாவது சொன்னோம்னா கைத்தட்டும் ஏந்து குழந்தை. அது சப்பானி பரவம், எல்லா குழந்தையும் பண்ணதுதான் இதெல்லாம். என் கிருஷ்ணனும் பண்ணியிருக்கான், காமிச்சு கொடுக்கிறார் பெரியாழ்வார். தொடர் சங்கிலி கை சலார் பிலார் என்ன தூங்கு பன் மணியளிப்ப படுமும் மத புனல் சேர் வாரணம் பையன் என்று ஊர்வது போல் உடன் கூடு கிங்கினி ஆரவாரிப்ப உடைமணி பரகரங்க தடந்தாலினை கொண்டு சார்கபாணி தளர் நடை நடவானோ. அப்படி செவுத்த பிடிச்சு நிதானமா ஏந்தின்னு பொதுவா ஒவ்வொரு காலாக எடுத்து வைக்கும். தளர் நடை நடவானோ வாரணம் பையன் என்று ஊர்வது போல். இன்னைக்கு ஜாகரவி சேனல் இருக்கு, நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். யாரோ ரிசர்ச் கண்டுபிடிச்சு மிருகங்கள்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, எங்க பெரியாழ்வார் எங்க போனார் காட்டுக்கு? வாரணம் பையன் என்று ஊர்வது போல் குட்டி கண்ணு குட்டி யானை. கோவிலெல்லாம் பெரிய யானை தான் வச்சுருப்பான்னா யோஜனை பண்ணுங்க. கேரளால ஆண் யானை வச்சுருப்பா, நம்ம தமிழ்நாடு மாதிரி இருக்கிறதெல்லாம் பெண் யானை வச்சுருப்பா. இதுங்கெல்லாம் தலைகள்னாலும் குட்டி போடாது, ஏன்னா ஒத்த யானையா தான் எப்போ பார்த்தாலும் இருந்துருக்கும். எங்க போய் பார்த்தார் என் பெரியாழ்வார்? அறிவியல் என்ன, பூகோளம் என்ன, இயற்கை என்ன, இந்த தளர்நடை பருவம் இதுக்கு மேலையும் வெண்ணெய் அளந்த குணங்கும் விளையாடு பொழுதியும் கொண்டு தென்னனை உராவெண்ணை தேய்த்து கொடுக்க நானோட்டேன் எண்ணெய் புளி பழம் கொண்டு இங்கத்தனை கோரு கொண்டு வந்தேன் அப்படின்னு அவனை நீராட்ட கூப்பிடுற. எண்ணெய் புளி பழம், புளிப்பழம் வேணுமா, புளியம்பழம் வேணுமா? எம்பெருமானுக்கு புளியம்பழத்தை காமிச்சாதான் ஓடி வருவான், எதா இருந்தாலும் சொன்னதை கேட்பான். கையில ஒரு புளியம்பழத்தை காமிச்சு இதோ இருக்கு பார் வா. இன்னைக்கும் நமக்கெல்லாம் உண்டு, சின்ன வயசுல ஒரு புளியம்பழம் சாப்பிடணும்னு ஆசை, இப்ப புளிய மரமே கிடையாது. பசுமை புரட்சி நாயகன் அப்படி என்டர் ஆகும்போது எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு தான் வந்தேன். இன்னைக்கு பசுமை புரட்சி நாயகன் தலைவர் நீ உட்காந்து நம்ம டிவியில ஆணும் வேடிக்கை பார்த்து உட்காந்துட்டு இருக்கோம். யார் கேட்டோம், யாரோட சொத்து யார் அழிக்கிறது? நம்ம எல்லாம் கேட்டா சாதுக்கள், சாதுக்கள் இல்லை நம்ம எல்லாம் பாவிகள். சாது மிரண்டால் காது கொள்ளாது, சாதுன்னா அந்நியாயத்தை தட்டி கேட்கிறவன் தான் சாது. இன்னைக்கு ஒருத்த தட்டி கேட்டு இருக்கான், அவனுக்கு ஓட்டு வழியிலன்னு நம்ம சொல்றது தான் நம்ம பிரபாவமா இருந்துட்டு இருக்கு. வசதியா கொண்டாடுறோம், ஏன்னா நானும் அந்த டிமானேஷன்ல நானும் அஃபெக்ட் ஆனேன், அதனால ஒழிஞ்சு போறான். அடுத்தவன் வந்தா கஞ்சிக்கே இல்லாம நிக்க போறியே, அது தெரிய போறதா? யார் சொல்றது? ஆனிரை மேய்கனி போதி அருமறந்தாவதறியாய் கானகமெல்லாம் தெரிந்து உன் கரிய திருமேனி மாட பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப தேனில் பிரியாணே செண்பக பூச்சுட்டவார. இப்போ பூச்சுட்டல் பரவம், காப்பிடல் பரவம், இந்திரனோட பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்து வராய் வந்து நின்றான் சந்திரர் வெள்ளைகள் திருவல்லரை நின்றா அந்நியம்போது இதுவாகும் அழகனை காப்பிடவாரன் காப்பு கூப்பிடுறான். காப்பிட்டு காப்பிட்டு கூப்பிடுறாராம். அப்படி பிள்ளை பருவத்தின் முன்னோடி நம் பெரியாழ்வார், இலக்கிய தமிழின் புரட்சி நம் ஆழ்வார்கள். இவர்தான் தலைமகன், தமிழுக்கு தலைமகன் யாரு? நம் ஆழ்வார்கள். நம் சம்பிரதாயம்தான் தமிழை காமிச்சு கொடுத்தது. இன்னைக்கு யார் யாரோ தமிழன் 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 சொல்லிட்டு இருக்கான், பச்சை தமிழ்னா, இதுல சேப்பு தமிழ் கிடையாது, பச்சை தமிழ் கலர் கலரா வேற. ரத்தத்துல அணு அணுவா தமிழ அனுபவிச்சவா நம் பெரியாழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், கலியன் எவ்வளவு அனுபவிச்சிருக்கா வார்த்தைகள். சமஸ்கிருதத்திலேந்து பியூர் தமிழ கண்டுபிடிச்சதே நம் ஆழ்வார்கள் தான். இவன் நீங்க சொல்றான் சமஸ்கிருதத்தை தமிழ் படுத்தணும், சமஸ்கிருத வார்த்தை எல்லாம் வந்திருக்கு, அது அதுக்குன்னு ஒரு கௌரவம் உண்டு, உரையாடலுக்குன்னு ஒரு கௌரவம் உண்டு, அது அதுக்கு வார்த்தைகளுக்குன்னு ஒரு கௌரவம் உண்டு,
அது அந்தந்த இடத்துல பிரயோகம் பண்ண அது அதுக்கு உண்டான பலன்கள் உண்டு. வெறும் வார்த்தைகள் இல்ல, அந்தந்த வார்த்தைகளுக்கு உண்டான பலன்கள் உண்டு. அத்தனையும் பார்த்து நமக்கு ஒரு வழக்கு மொழி, எழுத்து மொழி, நடைமொழி என்பதாக விதவிதமா நமக்கு ஆழ்வார்கள் காமிச்சு கொடுத்துருக்கா. நம் சம்பிரதாயம் அவருடைய ஸ்ரீவிஷ்ணவ சம்பிரதாயம் அப்படி ஒசத்தியான சம்பிரதாயம். இன்னைக்கு எங்க இருக்கு, எங்க இருக்கு? நான் சுலபன், நான் லௌகீகன். யார் லௌகீகன்? உங்க பரம்பரை எங்கேருந்து வந்தது? அயுபாதி, திரியாரிஷய, பஞ்சாரிஷய, எங்கேருந்து வந்தது உங்க பரம்பரை? யார் லௌகீகன்? ஸ்ரீ வைஷ்ணவன் யாரும் லௌகீகன் இல்லை, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீ வைஷ்ணவ அத்தனை பேரும் லௌகீகன் இல்லை, ரிஷி பரம்பரை. பிராமணன் யாரும் லௌகீகன் இல்லை, அத்தனை பேரும் ரிஷி பரம்பரை. நமக்கு மட்டும் இல்லை, ஸ்மார்த்தாளுக்கும் தான், மாத்வாளுக்கும் தான், எல்லாமே ரிஷி பரம்பரையில வந்து தான். அய்வாதி எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க? அய்வாதியில வருமே, மூணு ரிஷியா, ரெண்டு ரிஷியா, அஞ்சு ரிஷியா, ஏழு ரிஷியா, சொல்லித்தானே செய்யறோம். எங்கேருந்து வந்தது நம்ம லௌகீகன்? லௌகீகன் இல்லை. நம்ம விட்டது எதை? வைதீகத்தை. நம்மளோட ஜீவன், நம்மளோட மூச்சு, நம்மளோட பழக்கத்தை நம்ம விட்டோம். இப்ப தாழ்ந்து இருக்கும். அவ சாஸ்திரம் வச்சிருக்கார், அவர் மகான். நீ இந்த மக்கா இல்ல, நீ ஒரு மகான் தான். மகான நம்ம என்னைக்கு விடுறோமோ, அந்த மகத்துவத்தை என்னைக்கு விடுறோமோ, சீதை காமிச்சு கொடுத்துருக்கா. சீதை நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கா. மகான்கிற ராமனை விட்டா அந்த ஹாவை எடுத்துட்டான். என்னாச்சு? மான் வேணும் கேட்டான். என்னாச்சு அவ கதை? எங்க போய் சிறை இருந்தால் ஏற்றம்? அவ்வளோ கஷ்டப்பட்டா. அந்த ஹா என்னாச்சு? ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா. அந்த மகான் யாரு? இப்பதான் தெரிஞ்சது அவளுக்கு. ஹா லக்ஷ்மணா, கோடு தாண்டி வராதே சொன்னாலே, கேட்டையா? கேட்டியா? அவளுக்கு தெரியாது என்ன? நமக்கு தெரியலையே அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணி காமிக்கிறான், நடந்து காமிக்கிறாளாம். அப்பேற்பட்டதான வசத்தியான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். இன்னைக்கு ரெண்டு பாசனம் ஆகணும்னு நினைச்சுன்னு வந்தேன், எம்பெருமான் ஒரு பாசனம் தான் சங்கல்பிச்சுட்டான். கீழ்வானம் வெள்ளன் திருமை செருவீடு மெய்வான் பரந்தனஹான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமற் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய்ப்பலந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வேண்டாராய்ந்தருளியலோரம் பாவாய். திருவாடி போரத்து ஜகத்துதித்தாள் வாழிய திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமணிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றரைத்தால் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தால் வாழியே மறுவாருந்தர மல்லி வலனாரி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம்.